கொண்டிருப்பது உங்கள் கம்ஃபோர்டர் டிஜிட்டல் சேனல், உங்கள் மெய்யான தேற்றரவாளர். இயேசு விடுவிக்கிறார் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்திடுங்கள். சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் செய்து பெல் சின்னத்தையும் கிளிக் செய்து அன்றாட புது நிகழ்ச்சிக்கான தகவலை பெற்றிடுங்கள். வாட்ஸ்அப்ல ஹேங் ஆயிருது ஃப்ரெண்ட்ஸ். அப்போ நாங்க எப்படி சென்ட் பண்ணணும்னு கேக்குறீங்களா? உங்களுடைய சோஷியல் மீடியா இன்ஸ்டாகிராம் அண்ட் ஃபேஸ்புக்ல ஹேஷ்டேக் JRVBS2021 அப்படினு போட்டு போஸ்ட் பண்ணிருங்க. சரி, அப்போ வாட்ஸ்அப்ல நாங்க என்னதான் அனுப்புறதுக்கா அப்படின்னு கேப்பீங்க, அப்படிதானே? வாட்ஸ்அப்ல உங்களுடைய குவிஸோடைய ஆன்சர் மட்டும் சென்ட் பண்ணுங்க, ஓகேவா? எஸ் ஓகே. இப்போ நம்ம விபிஎஸ் டே 3 குள்ள போக போறோம். நம்ம ரீனா அக்கா கிட்ட தீம் கேட்டறலாமா? தீம் குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப சந்தோஷம் உங்களை மறுபடியும் இந்த தேர்ட் டே பார்க்குறதுல. ஒவ்வொரு நாளும் உங்களுடைய எக்ஸைட்டிங்கை பார்க்கும்போது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நாங்கள் ரெடியாகி இங்கே வர்றதுக்குள்ளவே பாதி பேர் இந்தியாவிலையும் ஓவர்சீஸ்லையும் இப்படி உட்காந்துருக்காங்க, லேப்டாப் முன்னாடி, டிவி முன்னாடி. அந்த அளவுக்கு உங்களுக்கு ஏசப்பாவுடைய வார்த்தை முக்கியம், அந்த அளவுக்கு ஏசப்பாவுடைய வசனத்தை கேட்க நீங்கள் ஆயத்தமாக இருக்கீங்க, ஆண்டவர் துதிக்க ஆயத்தமாக இருக்கீங்க. ரொம்ப சந்தோஷம், ஓகேவா? சூப்பர். நீங்கள் தொடர்ந்து ஜபாக்கர் எனக்கு சொன்ன மாதிரி உங்களுடைய ஆக்டிவிட்டீஸ், உங்களுடைய வீடியோஸ், உங்களுடைய சாங் ஆக்ஷன்ஸ் எல்லாத்தையுமே ஹேஷ்டாக் JRVBS2021 அனுப்புங்க. அப்போ நாங்கள் அதை பார்க்க ஈஸியாக இருக்கும். அண்ட் உங்களுடைய குவிஸ் மாத்திரம் ரீனாக்கா ஜபாக்கா கடைசியில் வாசிப்பாங்களா, இங்கிலீஷில் 3 க்வெஸ்டின், தமிழில் 3 க்வெஸ்டின், குவிஸை மாத்திரம் வாட்ஸ்அப்பில் அனுப்புங்க. பாதி பேர் எங்களுக்கு ஃபோன் பண்ணுறீங்க, எங்கள் வாட்ஸ்அப்பை நீங்கள் பார்க்கவே இல்லை, நாங்கள் அமிச்சோம் நீங்கள் பார்க்கவே இல்லை, வருத்தப்படுறீங்க. 15,000-20,000 வாட்ஸ்அப்பை பார்க்குறதுக்கு டைம் இல்லை. முக்கியமான 10 மெம்பர்ஸ் மட்டும் தான் பார்ப்போம், யார் கரெக்டாக ஆன்சர் பண்ணிக்கிறாங்களோ அதை மட்டும் தான் நாங்கள் பார்ப்போம். ஸோ அதனால் டோன்ட் வரி அபவுட் இட். நீங்கள் வேகமாக அந்த குவிஸுக்கு மட்டும் வாட்ஸ்அப்பில் அனுப்புங்க. மற்ற எல்லாமே ஹேஷ்டாக் JRVBS
2021. ஓகே. நேத்து ஃபுல்லா பார்த்த ஒரு காரியம் ஆண்டவர் நம்மளை பலப்படுத்துகிறார். அந்த பாட்டை ரிவீவ் பண்ணலாம் ஒரு வாட்டி. There's power, there's wonder working power. ஓகே. Get up, get up, get up, fast, fast, fast. ஒரு நிமிஷம், ஒரு நிமிஷம். அதுக்கு முன்னாடி உங்களை நான் கிளாப் பண்ண விரும்புகிறோம். நாங்கள் என்ன கலர் ட்ரெஸ் போட்டிருக்கிறோமோ அதே மாதிரி நீங்கள் ட்ரெஸ் போட்டு உட்காந்துருக்கீங்க. வெரி குட். ஓகே, இப்போவே சொல்லிடுறேன், நாளைக்கு நம்ம பிங்க் கலர் ட்ரெஸ் போடலாம் சரிங்களா? இன்னைக்கு எல்லோவில் உட்காந்துருக்கீங்க, ஸோ நாளைக்கு நம்ம பிங்க் ட்ரை பண்ண போகிறோம். ஓகே, போகலாமா? There's power, there's power, there's wonder working power. Amen. எல்லாரும் சேர்ந்து கை தட்டி. Are you ready? There's power, there's wonder working power. There's power, there's wonder working power. There is power, power, wonder working power in the blood of the Lamb. There is power, 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 wonder working power in the precious blood of the Lamb. What you do so is. Would you do service for Jesus your King? There's power in the blood, there's power in the blood. Would you live daily His praises to sing? There's wonderful power in the blood. There is power, there is power, power, wonder working power in the blood of the Lamb, of the Lamb. There is power, yes, power. Wonder working power in the precious blood of the Lamb. In the precious blood of the Lamb. ஏசப்பாவுடைய நாமத்துக்கு ஒரு வல்லம் இருக்குது. ஏசப்பாவுடைய ரத்தத்துக்கு ஒரு வல்லம் இருக்குது. நீங்கள் எத்தனை பேர் இந்த பாட்டை பாடமாக உணர்ந்து பாடுறீங்க தெரில. நேற்று ஒருத்தங்க எங்களுக்கு ஒரு கால் பண்ணி சொன்னாங்க, கோயில்பட்டியில் இதை பார்த்துட்டு இருந்தாங்க, தமிழ்நாட்டில், தமிழ்நாடு என் கோயில்பட்டி டிஸ்ட்ரிக்டில் ஒரு பையன் சிக்காய் படுத்துட்டானான். அவனுக்கு ஃபீவர், ஹாஸ்பிட்டல் கூட்டு போய் யோசிச்சாங்களாம். அப்போ விபிஎஸ் பாட்டு ஓடிட்டுருக்கு, பெரிய அண்ணன் டான்ஸ் ஆடிட்டுருக்கான், தேர் இஸ் பவர், பவர் ஆடிட்டுருக்கான். தம்பிக்கு உடம்பு சரியில்லைப்படுத்திருக்கான். கொஞ்ச நேரம் இந்த பாட்டை கேட்டே இருந்தானா, படுத்திருந்தோம் ஏஞ்சி உட்காந்தானோ. நான் போய் சொல்லலை, இது உண்மை எங்களுக்கு பகிர்ந்து கொண்டாங்க உங்கள் பேரண்ட்ஸ் சரிங்களா. உட்காந்தானா, கொஞ்ச நேரம் கழித்து பவர் பவர் கை தூக்கினானா, கொஞ்ச நேரம் கழித்து டான்ஸ் ஆடினானா, ஈவினிங் வரைக்கும் அவனுக்கு ஃபீவரே இல்லையா. ஏன் சொல்கிறேன்னா, ஏசப்பா நாமத்துக்கு வல்லம் இருக்குது. ஆமேன். ஏசப்போட ரத்தத்துக்கு ஒரு வல்லம் இருக்குது. மறுபடியும் சரி, ஒரு சோர்ந்து போய் உட்காந்துருக்கலாம், கவலையில் உட்காந்துருக்கலாம், என்னை மம்மி திட்டாங்க, டேடி தட்டிட்டாங்க, நான் வந்து சரியாக படிக்க மாட்டேறேன், நான் பயில் வாசிக்க மாட்டேன், திட்டுறான்னு கவலையாக இருக்கீங்களா? அந்த கவலையெல்லாம் ஓர வச்சுட்டு, ஏசப்பா நான் உங்களுடைய பிள்ளையாக மாற போகிறேன், எனக்கு உதவி செய்யுங்க, நான் துதிக்க போகிறேன்னு சொல்லுங்கள். சரி, சேர்ந்து பாடலாமா? தமிழில் பாடப்போ. வல்லமை உண்டு, வல்லமை உண்டு, கமான். வல்லமை உண்டு, உண்டு, அற்புத வல்லமை, வல்லமை உண்டு, உண்டு, அற்புத வல்லமை, வல்லமை உண்டு, உண்டு, அற்புத வல்லமை. இயேசுவே ரத்தத்தால், ரத்தத்தால், வல்லமை உண்டு, உண்டு, அற்புத வல்லமை. இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால் ஆண்டவர், ஆண்டவர் சேவையை செய்வாயானி, அவர் ரத்தத்திலே வல்லமையுண்டு. அனுதினம், அனுதினம் அவர் புகழ் பாடுவாய். வல்லமை, வல்லமை அவர் ரத்தத்திலே வல்லமையுண்டு, வல்லமையுண்டு, அற்புத வல்லமை. இயேசுவே ரத்தத்தால் வல்லமையுண்டு, உண்டு, வல்லமை. இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால், இயேசு கிறிஸ்துவின், இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால். ஆமென், ஆமென். ஏசப்பாவுடைய ரத்தத்துக்கு வல்லம் இருக்குது, அவருடைய நாமத்துக்கு ஒரு பெரிய வல்லம் இருக்குது. அந்த இயேசு நாமத்தை நீங்கள் சொல்ல சொல்ல உங்கள் வீட்டில் இருக்கிற பிரச்சனைகள் மாறும். ஒருவேளை மம்மி டாடி கவலையாக இருக்கலாம், வேலை பிரச்சனை, ஆஃபீஸில் பிரச்சனைன்னு கவலையாக இருக்கலாம். நீ பாடி பாடி துதியேன், நீ இந்த பாடலை பாடி பாடி துதிக்கும்போது இந்த பிரச்சனை எல்லாம் மாறும். இயேசுன்ற நாமத்துக்கு வல்லம் இருக்குது. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற இன்னொரு காரியான ஒரு க்ளூ கொடுத்துட்றேன், பிஃபோர் ஜூடா கம்ஸ் அண்ட் டெல் யூ. இன்றைக்கி நம்ம வழியை பற்றி பார்க்க போகிறோம். ஏசப்பா எங்களுக்கு வெளிச்சமாக இருக்கணும்னு சொன்னாங்க. ஏசப்பா நம்மளை பார்த்து என்ன சொன்னாங்க, ரெண்டாவது நான் பலன் தருவேன்னு சொன்னாங்க, எளிமை பிரகாசிக்க. தேர்ட் திங் என்ன செய்கிறாருன்னா, ஏசப்பா என்ன சொல்கிறாருனா, நான் உனக்கு வழியை காட்டுவேன், எந்த வழியில் நீ போனால் எளிமை பிரகாசிக்க முடியும். இந்த பாடல் சொல்லுது, ஏசுவே வழி, ஏசுவே சத்தியம்,
இயேசு ஜீவன். அவருடைய அண்ணன் பாடுறேன், நீங்க கவனிங்க. அப்ப சேர்ந்து பாடி இயேசுப்பா நம்ம துதிக்க போறோம். ஆமென். பாடலாமா? கிருபான ரெடி? ஃபாஸ்ட் ஃபாஸ்ட் ஃபாஸ்ட். Kids, are you ready? Superb. Wonderful. Wonderful. Good. Wow, superb. Yesuve vali satyam jeevan, Yesuve oru nityam devan. Yesuve vali satyam jeevan, Yesuve oru nityam devan. Yesuve vali satyam devan. Yes. புது வாழ்வை எனக்கு தந்தார், சமாதானம் நிறைவை அளித்தார், பாவங்கள் யாவும் மன்னித்தார், சாபங்கள் யாவும் தொலைத்தார். புது வாழ்வை எனக்கு தந்தார், சமாதானம் நிறைவை அளித்தார், பாவங்கள் யாவும் மன்னித்தார், சாபங்கள் யாவும் தொலைத்தார். கல்வாரி மீது எனக்காய் தம்புதிரம் சிந்தி மறித்தார், கல்வாரி மீது எனக்காய் தம்புதிரம் சிந்தி மறித்தார். மூன்றாம் நாளில் உயிர்த்தார், உன்னதத்தில் அமர்ந்தார். என்னைக்கு? மூன்றாம் நாளில் உயிர்த்தார், உன்னதத்தில் அமர்ந்தார். இயேசுவே வழி, இயேசுவே வழி சத்தியம் ஜீவன், இயேசுவே ஒளி நித்தியம் தேவன். 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 குட். சூப்பர். ஒரு கிளாப் பண்ணிக்கலாமா? உங்களுக்கு மார்னிங்கில் செம்ம ஃப்ரெஷ்ஷாக இருக்குங்க. நாங்கள் வந்து 10 o'clock இங்கே ரெடி ஆகிறதுக்குள்ளவே ஏர்லி மார்னிங்கே எடுத்து உட்காந்து பைபிள் வச்சுட்டு, புக்ஸ் வச்சுட்டு, நோட்ஸ் வச்சுட்டு, கிராஃப்ட் திங்ஸ் ரெடி வச்சு உட்காந்துருக்கீங்க. ஏசப்பா தான் நம்மளுக்கு வழி இல்லையா? அவர் தான் சொல்வார் எந்த வழியில் போனால் நம்ம ஏசப்பாக்காக எளிமை பிரகாசிக்க முடியும். ஒரு சிலர் கொஞ்ச நாள் ஏசப்பா வழியில் போகிறாங்க, அதுக்கப்புறம் அது கஷ்டமாக இருக்குன்னு அவங்க வழியில் போயிடுறாங்க. சிம்சன் அப்படி தான் ஆரம்பித்தான். கொஞ்ச நாள் ஏசப்பா சொல்கிற மாதிரி கேட்டான், அப்புறம் வழி விலகி போனோடனையும் அவன் வாழ்க்கையில் ஆசீர்வாதமே இல்லையே. நீ நானும் ஏசப்பாவுடைய வார்த்தையை அவர் சொல்கிற வழியில் அனுதினமும் போகணும். அதுக்கு எது உதவி செய்யும்? இது எல்லாவற்றையும் தான் நமக்கு ஜூடா சொல்லித்தருவாங்க, மோகனங்கள் சொல்லித்தருவாங்க. ஸோ அதனால் கவனமாக கவனிக்கணும். சரியா அக்கா? அந்த ஆக்ஷன் கொஞ்சம் சொல்கிறீங்களா? ஈஸியாக இருக்கா, கஷ்டமாக இருக்கா? வாட் யூ ஃபீல்? ஈஸி தானா? நீங்கள் என்ன சொல்கிறீங்க, உங்களுக்கு ஈஸியாக கஷ்டமா? ஈஸி. ஓகே. ஏசுவே ஃபஸ்ட்டு க்ராஸ், ஃபஸ்ட்டு ஒரு லெஃப்ட் ஹேண்ட், அதுக்கு பின்னால் ரைட் ஹேண்ட். ஓகே சார். ஏசுவே வழி சத்தியம் ஜீவன். ஓகே சார். நமக்கு ஜீவன் தந்தாங்கள்ல? தந்தாங்களா இல்லையா? என்ன ஒரு மாதிரி பார்க்குறீங்க? தந்தாங்க, தந்தாங்க. ஏசுவே வழி சத்தியம் ஜீவன். ஐ ரிப்பீட், ஏசுவே வழி சத்தியம் ஜீவன். நேற்று ஒரு வீடியோ வந்துச்சு, அண்ணா பார்த்தேன். பார்த்துட்டே போது என்னடா அது, தெர் இஸ் பவர், பவர் இருக்குது அப்படின்னு பார்த்தா ஒரு வயசான பாட்டியுமா அவங்க ஆக்ஷன் பண்ணி அந்த வீடியோ எங்கே காமிச்சாங்க. ஸ்தோத்திரம். பரவாயில்ல. ஏசப்பாவை துதிக்க வயசுலாம் முக்கியமே இல்லை. யார் வேணால் ஏசப்பாவை துதிக்கலாம். ஆண்டு சே அவ்வளோ பெரியங்க ஆராதிக்கிறாங்க. அப்போ நம்ம ஆராதிக்காம இருக்கலாமா? ஆராதிக்கணும். சரிங்களா? ஏசுவே வழி சத்தியம் ஜீவன், ஏசுவே ஒளி நித்தியம். ரைட் சைட், லெஃப்ட் சைட். அப்புறம் திருப்பி இது ரிப்பீட் ஆகுது. புது வாழ்வு எனக்கு தெரியும், புது வாழ்வு எனக்கு. ரைட் சைட், லெஃப்ட் சைட். சமாதானம் நிறைவாய் அளித்தார். சொல்லுங்க, அமைதியா இருக்கிறீங்க. பாவங்கள் யாவும் மன்னித்தார். கிட்ஸ் சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. சாபங்கள் யாவும் துளைத்தார். கல்வாரிக்கு பேக் போனோம். கல்வாரி மீதில் எனக்காய் உதிரம். ரெண்டு கையில 1 2 3 4. கல்வாரி மீதில் எனக்காய் கேக்குதா? தம் உதிரம் சிந்தி மரித்தார். எப்ப எழுந்தாங்க ஏசப்பா? மூன்றாம் நாளில் உயிர்த்தார். ஏ ஆமென். உன்னதத்தில் என்னைக்கு ஏசப்பா உயிர்த்தாங்க? மூன்றாம் நாளில் உயிர்த்தார். உன்னதத்தில் வெரி குட். சூப்பரா பண்றீங்க எங்களை விட. இயேசுவே வழி சத்தியம் ஜீவன், இயேசுவே ஒளி நித்தியம் தேவன். 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 குட். சூப்பர். புது
புது வாழ்வு எனக்கு தந்தார், சமாதானம் நிறைவாய் அளித்தார், பாவங்கள் யாவும் மன்னித்தார், சாபங்கள் யாவும் தொலைத்தார். புது வாழ்வு எனக்கு தந்தார், சமாதானம் நிறைவாய் அளித்தார், பாவங்கள் யாவும் மன்னித்தார், சாபங்கள் யாவும் தொலைத்தார். கல்வாரி மீது எனக்காய் தம் புதிரம் சிந்தி மறித்தார், கல்வாரி மீது எனக்காய் தம் புதிரம் சிந்தி மறித்தார், மூன்றாம் நாளில் உயிர்த்தார் உன்னதத்தில் அமர்ந்தார். எனக்கு சொல்லுங்க, மூன்றாம் நாளில் உயிர்த்தார் உன்னதத்தில் அமர்ந்தார். இயேசுவே வழி, இயேசுவே வழி சத்தியம் ஜீவன், இயேசுவே ஒளி நித்தியம் தேவன், இயேசுவே வழி சத்தியம் ஜீவன், இயேசுவே ஒளி நித்தியம் தேவன், இயேசுவே வழி சத்தியம் ஜீவன், இயேசுவே ஒளி நித்தியம் தேவன், இயேசுவே வழி சத்தியம் ஜீவன், இயேசுவே ஒளி நித்தியம் தேவன். வாவ், சூப்பர், கிளாப் பண்ணிடலாமா? இங்கே பண்ணுறாங்க நிறைய பேர், அங்கே கிட்ஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க, வண்டர்ஃபுல்ல. பாதி பேருக்கு ஏசப்போ தான் நம்மளை வழியாக மாறணும். புரிஞ்சிச்சா? ஆக்ஷன் புரிஞ்சிச்சா? ஓகே, சரி. இப்போ அடுத்த ஒரு முக்கியமான நம்ம ப்ரோக்ராம் போக போகிறோம். ரெடியாக இருக்கீங்களா? ஐ யூ ரெடி? என்னண்ணே அதுக்குள்ளே சிங்கிங் செஷன் முடிச்சிட்டிங்களா? நம்ம பாடலும் ஏசப்பாவை துதிக்கணும், அதே நேரத்தில் ஏசப்பாட வசனத்தை கேட்கணும், விச் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இன்றைக்குடைய தீம் என்னன்றத சொல்வதற்கு அங்கே ரெடி ஆகிட்டாங்க. ஜூடா ரெடியா? ஜூடா ரெடியா? சத்தனை காணமே ஜூடா, நான் ரெடியா இருக்கேன். ஓகே, ஓவர் டு ஜூடா. தட் இஸ் பவர், பவர், வண்டர் வொர்க்கிங் பவர். ஜூடா, என்ன பாட்டுலாம் பயங்கரமா இருக்கு. ஆமா ஆமா, நம்ம பிள்ளைங்க சூப்பரா பாடுறாங்க, அழகாக ஆடுறாங்க, எனக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. அந்த பாட்டு திரும்ப திரும்ப என் மனசுல வந்துகிட்டே இருக்கு. ஏசப்பாவோட பவரை நான் பெற்றுக்கிட்டே இருக்கணும். ஓகே, சூப்பரா சொன்னீங்க ஜூடா. இப்போ இன்னைக்கு ஒரு டே டைட்டில் என்ன ஜூடா? சரி, நான் சொல்றேன். அதுக்கு முன்னாடி உன் கண்ணை கெட்டுறியா? அந்த மைக் என் கையில தான். வாங்கிட்டியா? இது எத்தனை தெரியுதா உனக்கு? தெரியலையே ஜூடா. முன்னாடி குட்டீஸ் தெரியறாங்களா? தெரியலையே. அப்படி முன்னாடி குனிஞ்சு கையை வச்சு தொட்டு பாரு. ஆச், ஆ எடுத்துட்டியா? ஆ, அது என்னன்னு எடு. பைபிள். ஆ, அது ஓபன் பண்ணு, உன்னோட கண்ணை அவுத்துரு. ஓகே, நமக்கு வழி தெரியாத இடத்துல நான் சொல்ற காரியத்தை கேட்டு கேட்டு அந்த வழியில் கரெக்டாக போனதுனால இந்த பைபிளை நீ எடுத்த. அதனால் இன்னைக்கு ஏசப்பா இதை மாதிரி நம்மளை வழி நடத்துகிறவங்க. அதனால் இன்னைக்கு வழி அப்படிங்கிற தலைப்பில் நிறையா காரியத்தை நம்ம பார்க்க போகிறோம், கேட்க போகிறோம், ஆட போகிறோம், பாட போகிறோம். சூப்பர் சூப்பர் ஜூடா. ஸோ இன்னைக்குரிய டே த்ரீயோட டைட்டில் வழி, கரெக்டா ஜூடா? எஸ், வழி. ஓகே ஜூடா, நெக்ஸ்ட் என்ன ப்ரோக்ராம்? இப்போ நமக்கு என்னது, பப்பட் ஸ்கிட் பார்க்கலாம். நான் கூட வருவேன் ஸ்கிட்ல. அப்படியே ஜூடா? ஓகே, இப்போ நம்ம பப்பட் ஸ்கிட் பார்க்கலாமா ஜூடா? ஓகே, பார்க்கலாம். ஓகே, ஓவர் டு பப்பட் ஸ்கிட். எல்லாத்தையும் ஒவ்வொன்னா கூடையில போடு.
சொல்றல எடுத்து எடுத்து ஓட கூட போடு 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 ஆட்டம் ஆட ஆட்டம் போடு ஏ ஜங் 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 ஒன்னு ரெண்டு மூணு பாஸ் பாஸ் யாரே யாரே நாங்க தான் பாஸ் அச்சச்சோ இவங்களா இவங்க கிட்ட இருந்து தப்பிக்க முடியாது சரி சரி சமாளிப்போம் என்ன பாஸ் எங்களை கூப்பிட்டிருந்தா நாங்களும் வந்திருப்போம்ல ஆமா தலைவா எங்களை விட்டுட்டு நீங்களா விளையாடுறீங்களா என்ன நடந்ததுன்னு தெரியாம நீங்க வேற ஏன்டா வெறுப்பேத்துறீங்க என்ன பாஸ் நாங்க இல்லாத போது யாராவது பிரச்சனை பண்ணிட்டாங்களா இவர் யார்கிட்டயும் பிரச்சனை பண்ணாம இருந்தா சரி என்ன நடந்துச்சுன்னு என்கிட்ட சொல்லுங்க பாஸ் நீ வைப்ரேட் ஆகுற அளவுக்கு என்ன நடந்துச்சுனா இதுதான்டா நடந்துச்சு சாரி விடுங்க பாஸ் இவ்வளவுதானே சிம்பிள் மேட்டர் நான் அடி வாங்குறது சிம்பிள் மேட்டரா உனக்கு சரி சரி வேகமா எடுத்து போடுங்க கூடக்காரன் வர மாதிரி தெரியுது அப்படியா சரி சரி சீக்கிரமா வேலை செய்யணும் என்ன பாஸ் பழம் இருக்கிற இடத்த விட்டு எல்லா இடத்துலயும் தேடுறீங்க பாஸ் அந்த பக்கம் அட அந்த பக்கம் இல்ல இந்த பக்கம் அட இந்த பக்கம் இல்ல அந்த பக்கம் அதா 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 அதே தான் ஹாய் ஃபான்சி என்ன பண்ற உன்னை வெளிய கூட்டிட்டு போலாம்னு பார்த்தா நீ ரொம்ப பிஸியா இருக்க போல நீ வேற மிக்கி நான் உன்கிட்ட எழுத சொல்றேன் சரி சீக்கிரம் முடிடா போவோம் என்னாச்சு ஃபேன்சி பழம் இருக்கிற இடத்த விட்டுட்டு மத்த எல்லா இடமும் தேடுற அத ஏன் கேக்குற அம்மிக்கு என் மாமா சொன்னாரு என்ன சொன்னாரு விளக்கெண்ணைய கண்ணில் ஊத்துனா நல்லா தெரியும்னு சொன்னாரு அப்புறம் என்னாச்சு உள்ளதும் போச்சு சுத்தமா தெரிய மாட்டேங்குது இப்ப எப்படி இருக்க நம்ம பசங்க முன்னாடி சும்மா தெரிஞ்ச மாதிரி நடிச்சுக்கிட்டு இருக்கேன் ஃபேன்சி யாராவது ஏதாவது சொன்னா அது மாதிரியே செய்ய கூடாது அது சரியா தப்பான்னு யோசிச்சு செய்யணும் அது மட்டும் இல்ல சரியான ஆலோசனை கேட்கணும் சரிடா இப்ப என்ன பண்றது சரி சரி வா நானும் உனக்கு ஹெல்ப் பண்றேன் அப்பா ஒரு வழியா முடிஞ்சிருச்சு சரி வா ஃபேன்சி நாம ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து வெளியே போலாம் மத்தவங்க எங்கடா நமக்காக வெளிய வெயிட் பண்றாங்க போலாமா போலாம் வா போலாம் போலாம் படி படி பாஸ் வெளியில போறாரு ஐயா ஜாலி சத்தமா சொல்லாத படி ஏய் நீங்க பேசுறது எனக்கு நல்லாவே கேக்குது நான் போன பின்னாடி பாஸ் நாங்க நல்ல பிள்ளைகளா இருப்போம் ஓகே ஓகே பாய் பாய் சரி சரி வா 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 நாம போவோம் வா 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 ரெடி 1 2 3 ஐயோ உங்களால மறுபடியும் போச்சுடா என்னது போச்சு ஸ்வைப்பர் அச்சச்சோ அந்த குண்டு கோழிய இன்னைக்காவது புடிச்சிடலாம்னு பார்த்தா உங்களால போச்சு ஏ ஸ்வைப்பர் அடுத்து உங்க பொருளுக்கெல்லாம் ஆசைப்படக்கூடாது ஸ்வைப்பர் ஹாய் 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 இன்னைக்கு நம்ம எங்க இருந்து விளையாட போறோம் ஏ ராபி போட்டி இங்க இருந்து தான் ஸ்டார்டிங் பாயிண்ட் நமக்கு இங்க தான் ஃபர்ஸ்ட் க்ளூ இருக்கும் அந்த க்ளூ கண்டுபிடிச்சதா அடுத்த க்ளூ எங்க இருக்குன்னு கண்டுபிடிக்க முடியும் அப்படியே கண்டுபிடிச்சு கண்டுபிடிச்சு போனதா கடைசி நமக்கு gift கிடைக்கும் ராபி எல்லாரும் ரெடியா நாம எல்லாரும் போய் தேடுவோமா இதுவே சிறந்த வழிகாட்டி இதை தினம் செய்கிறவர்கள் தேவனிடத்தில் நெருங்கி சேருவது நிச்சயம்
இரு கரம் கூப்பி நிற்கும். இதன் கீழே உள்ளது அடுத்த க்ளூ. அது என்னவா இருக்கும்? இது என்னவா இருக்கும்? நான் வேணும்னா மரத்து மேல ஏறி நின்னு யோசிக்கட்டுமா? நான் சும்மா விளையாட்டுக்கு சொன்னேன். என்னவா இருக்கும்? சிறந்த வழிகாட்டின்னு சொல்லிருக்கு, தேவனிடத்தில் நெருங்கி சேருவதுன்னு சொல்லிருக்கு. நெருங்கி சேருவதுனா என்ன? ஒருவேளை ஜபமா இருக்குமோ? கரெக்ட் கரெக்ட் கரெக்ட். அப்புறம் இருக்கறம் கூப்பி இருக்குன்னு இருக்கேன், அது என்னது? அது வந்து அந்த பிரேயர் ஹேண்ட் இருக்குல்ல, ஒருவேளை அதுவா? சூப்பர் 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 சூப்பர். வா 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 வா. வாங்க 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 வாங்க. இதுதான் பிரேயர் ஹேண்ட். இத சுத்திதா இருக்கும். சரி சரி, சுத்தி தேடுவோம் தேடுவோம். ஏ, கண்டுபிடிச்சிட்டேன், இதோ இங்க இருக்கு. கிடைச்சிருச்சு. இதுல என்ன எழுதிருக்குன்னு நான் வாசிக்கட்டுமா? கொளுத்தும் வெயிலில் குழு குழு குளுமைப்படுத்தும் நம்மை. நம் பாட்டி தாத்தாவின் பழங்கால ஃப்ரிட்ஜ் கீழே இருக்கிறது அடுத்த குழு. அது என்னவா இருக்கும்? எனக்கு இப்போ குழு 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 குழுன்னு தண்ணி குடிக்கணும் போல இருக்கு. எனது குழு 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 குழுன்னு தண்ணியா? இன்னைக்கு குழு குழுன்னு தண்ணி குடிக்கணும்னா ஃப்ரிட்ஜ் இருக்கு. அன்னைக்கு குழு குழுன்னு தண்ணி குடிக்கணும்னா எதுல வச்சு குடிப்பாங்க? டேய், அது மண்பானடா. அப்ப அடுத்த குழு அங்கதான் இருக்கு. வாங்க 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 வாங்க. ஒருவேளை இந்த மரத்துக்கு மேல இருக்குமோ? ஏறி பாத்துருவோம். வேற முடியல. இங்க இருக்கு. சுற்றி சுற்றி வந்தாலும் ஒன்னும் பறிக்க முடியாது. ஏறி பறித்தால் சுவை மிகு நீர் தருவான். அவனிடம் பார் பொக்கிஷம் உள்ளது. என்னவா இருக்கும்? ஒருவேளை சீனி டப்பாவா இருக்குமா? சீனி டப்பா மேல எப்படி ஏற முடியும்? ஆமா இல்ல, ஒருவேளை மலை மேல சாக்லேட்டா இருக்குமோ? அது இல்லடா. இல்ல இல்ல, அதேதான். மலை மேல சாக்லேட் கண்டிப்பா இருக்கும். ஐயோ இல்ல, கண்டிப்பா அதேதான். நீங்க வேணா வாங்க, மலை மேல சாக்லேட் இருக்கு. நீ வேணா போ போ. நீங்க எல்லாம் வந்தா வாங்க, வராட்டி போங்க, நான் போறேன்பா. ஒருவேளை கோகனட்டா இருக்குமா? என்னது கோகனட்டா? கரெக்ட் 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 கரெக்ட். வாங்க 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 வாங்க. தேடுங்கோ, நல்லா தேடுங்கோ, தேடுங்கோ, நல்லா தேடுங்கோ. கிடைச்சிருச்சு கிடைச்சிருச்சு கிடைச்சிருச்சு, எனக்கு கிடைச்சிருச்சு. ஜாலி ஜாலி. இந்த கேம் நமக்கு எவ்வளவு சந்தோஷமா இருந்துச்சு. ஆமா, ஒவ்வொரு இடத்துலயும் ஒவ்வொரு க்ளூ. சம ஜாலி. ஒரு கிஃப்ட பெற சிறந்த வழிகாட்டி தேவைன்னு இந்த கேம் ப்ரூவ் பண்ணிருக்கு. இதே மாதிரிதான் அந்த பரலோகங்கிற கிஃப்ட அடைய நமக்கு பைபிள் என்கிற வழிகாட்டி உதவுது. நீங்க சொல்லும் போதுதான் எனக்கு ஒரு வசனம் ஞாபகம் வருது. சங்கீதம் 32:8. நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன். உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். நாம ஒவ்வொரு நாளும் எப்படி வாழணும், எந்த வழியில நடந்துக்கணும்னு பைபிள்ல இருக்கிற ஒவ்வொரு வசனமும் நம்மள கைட் பண்ணுது ஃப்ரெண்ட்ஸ். முடியலையே, மூச்சு முட்டுதுப்பா. ஸ்வைப்பர், எங்க போன? நான் வந்து ஒவ்வொரு மலை மலையா ஏறி இறங்கி
என் காலு காலெல்லாம் முள்ளா குத்தி நடக்க முடியாம, அப்புறம் ஒரு வழியா ஊரெல்லாம் சுத்தி வழி தெரியாம தப்பான வழியில வந்து துன்பப்பட்டு துயரப்பட்டு கஷ்டப்பட்டு எப்படியோ ஒரு வழியா கடைசியா இந்த இடத்துக்கு வந்து சேர்ந்துட்டேன். நான் இனி சரியான வழியில நீங்க சொல்ற வழியில தான் வருவேன். வழிங்கிறது ரொம்ப முக்கியம், அதை கைட் பண்றதும் ரொம்ப முக்கியம். இந்த உலகத்துல நம்ம இந்த வழியில நடப்பதற்கு பைபிள் டெய்லி வாசிங்க, ஜீசஸ உங்க கைடா வச்சுக்கோங்க, உங்க வழி ஆசீர்வாதமா இருக்கும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், என்ன எல்லாரும் பப்பட்ஸ் கிட் பார்த்தீங்களா? சூப்பராக இருந்துச்சுல, நானும் ரொம்ப என்ஜாய் பண்ணேன். ஆ, இந்த மிக்கி இன்னைக்கு மெமரியில் சொல்லிக் கொடுக்க வரேன்னு சொல்லி வந்துகிட்டு இருக்கேன். ஆ சரி சரி அக்கா, நீங்க பைபிள்
எனக்கே காது வலிக்குது மிக்கி. ஓகே ஓகே. I will instruct you. I will instruct you. And teach you. And teach you. In the way you should go. In the way you should go. I will counsel you. I will counsel you. With my loving eye on you. With my loving eye on you. Psalms 32:8. Psalms 32:8. Okay. எல்லா குட்டி சூப்பரா சொன்னாங்க. நீங்க மட்டும் தான் நல்லாவே சொல்லல. உங்களுக்கு சோப்பு 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 மிக்கி 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 ரொம்ப ஓவரா பண்ற மிக்கி. நீ இன்னைக்கு அந்த ஸ்கிட் பண்ணிட்ட, நீ இவ்ளோ சந்தோஷமா இருக்கல்ல. நீ அப்படி இல்லக்கா, இல்லக்கா, குட்டீஸ்லாம் சூப்பரா சொல்றாங்கக்கா. நம்ம ஜாலியா கேம் போட்டா தான் பிள்ளைங்க அழகா ரசிப்பாங்க, பாப்பாங்க, வசனம் படிப்பாங்க. ஓகே ஆமா மிக்கி அக்கா, அடுத்த இடத்துக்கு போலாமா அக்கா? மிக்கி நெக்ஸ்ட் என்ன பார்க்க போறோம் அக்கா? அடுத்து நம்ம காலை பண்ணனோ ராபி வந்திருக்காங்க, ஏதோ சொல்ல போறாங்க. இஸ்ரேல் கூட்ட போக போறாங்க. ஓ இஸ்ரேல் போக போறமா? ஓகே மிக்கி, நம்ம போலாமா? ரெடி ஆகலாமா? ஓகே फ्रेंड्स, நீங்களும் இஸ்ரேல் வந்து பாருங்க. ஓகேவா? பை 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 பை. ஹலோ குட்டீஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஹாய் ரபி, நீ எப்படி இருக்க? நல்லா இருக்க, நல்லா இருக்க. நான் ரொம்ப நல்லா இருக்க, சூப்பரா காணேன். ஓகே ஓகே. ஐயோ ரொம்ப ஜாலியா இருக்கட. ஐயோ ஐயோ. சரி சரி, காலையில இருந்து நான் நம்ம குட்டீஸை வாட்ச் பண்ணிட்டு இருக்கேன். அவங்க ஆக்ஷன் சாங் பண்ணாங்க, பாட்டு பாடினாங்க, அவங்க எனர்ஜி இருக்குல்ல, வேற லெவல்ல இருந்துச்சு. ராபி நீ எப்படி பாத்தியா? சூப்பரா பார்த்தேன், ரொம்ப சூப்பரா ரசிக்க. ஐயோ எப்படி இருக்கு தெரியுமா? ஐயோ என்னால முடியல. ஐயோ பாத்துட்டு குட்டீஸ், நம்ம குட்டீஸ் கை தட்டிக்கலாமா? ஓகே சூப்பர் சூப்பர் சூப்பர். ஓகே, நீங்க பண்ற ஆக்ஷனோட எனர்ஜி அப்படியே இங்க இருக்கிற எங்க எல்லாருக்கும் வருதுன்னா பாத்துக்கோங்க. அவ்வளவு சூப்பரா பண்றீங்க. ஓகே, நானும் ராபியும் கூட வந்தா ரெண்டு பேரும் ஒன்னா வந்தா நம்ம எங்க போக போறோம்? இஸ்ரேலுக்கு போக போறோம். ராபி, நம்ம நிறைய குட்டி ஃப்ரெண்ட்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, நேத்து பார்த்த நிறைய இடங்களை வந்து மறந்துருப்பாங்கல்ல. அவங்களுக்கு என்ன இடத்துக்குலாம் நம்ம போனோம் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் ஞாபகப்படுத்துறியா? அண்ணா நேற்று நம்ம ஒவ்வொரு இடமா போனோம். ஏலாப்பள்ளத்தாக்கு போனோம் தான் அண்ணா? ஆமா சூப்பர். ஏலாப்பள்ளத்தாக்கு போனோம், அப்புறம் பெத்தலைக்கு போனோம், ஜோர்டான் போனோம், அப்படி ஒவ்வொரு இடத்துக்கு போயிட்டே இருந்தோம் அண்ணா. கப்பர்னகம் போனோம். ஐயோ ஐயோ. ஓகே ஓகே ஓகே. ஏலாப்பள்ளத்தாக்கோட ஸ்பெஷல் என்னன்னு சொல்ல பாக்கலாம் அண்ணா. இந்த தாவிது, தாவிது இருக்கா, அந்த தாவிது கோலியாத்தை அடி அடி அடிச்சு தூக்குனா அந்த இடம் தானே? அந்த இடம் தானே? ஆமா ஆமா ஃப்ரெண்ட்ஸ். தாவிது எப்படி தெரியுமா இருப்பான்? தாவிது வந்து நேற்று ராபி சொல்லிச்சுல, என்ன மாதிரி ரொம்ப சின்னதா இருப்பான். ஆனா கோலியாத் எப்படி தெரியுமா இருந்தான்? இந்த ராபி மாதிரி ஹைட்டா இருப்பான் பாத்தீங்களா? எப்படி இருக்கான் பாத்தீங்களா? சொல்லு சொல்லு ராபி. அப்படியே சுத்து சுத்து சுத்தி சுத்தி கோலியாத்தோட நெத்திய பார்த்து அடிச்சான் பாருங்க. கோலியாத் என்ன ஆனா? சேர்த்து போனான். ஏசப்பா கூட இருக்கும் போது நம்மளுக்கு குறி தவறுமா? தவறவே தவறாது, தவறவே தவறாது. ஓகேவா? ஓகே ஓகே. எல்லாரும் இப்ப எல்லாம் ஏலா பழத்தாக்குல இருந்து வெளியே வந்துடலாமா? சீக்கிரம் 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 வெளியில வந்துட்டேன். அடுத்த இடத்துக்கு போறதுக்கு வந்துட்டேன். சீக்கிரம். ராபி வந்து புது புது இடத்துக்கு போனோம், ரொம்ப ஆர்வமா இருக்கு. இன்னைக்கு என்னென்ன பிளேசஸ் பாக்க போறோம்ன்றத பாத்துக்கலாமா ராபி? சீக்கிரம் போங்க, சீக்கிரம் சீக்கிரம். போறதுக்கு முன்னாடி என்ன பண்ணும்? போறதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும்? அண்ணே 1 2 3 சொல்லணும்னே. சொல்லிடலாமா? ஆ போலாண்ணே. 1 2 3 இப்போ நீங்க பார்க்குற இந்த ஆலயம் மத்திய கிழக்கு நாடுகளில் உள்ள மிகப்பெரிய ஆலயங்களுள் ஒன்று. பார்த்தாலே எவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குல்ல.
முதன் முதலா மரியாளை தேவதூதனான காப்ரியேல் சந்திச்சு, இதோ நீ கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாய், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாகனு இயேசுவின் பிறப்பை குறித்து பேசின இடம். பாத்தீங்களா, ஒரு ஏஞ்சல் இந்த பூமியில வந்து நின்ன இடத்துக்கு நான் உங்களை கூட்டிட்டு வந்திருக்கேன். சூப்பரா இருக்குல்ல? இந்த சர்ச் பக்கத்துல இதை ஒட்டியே இன்னொரு முக்கியமான சர்ச் இருக்கு. அது என்ன சர்ச்னு அங்க போயிட்டு பாத்துடலாம். ஓகே, வாங்க போலாம். இதுதான் யோசேப்பின் ஆலயம். பேரை கேட்டதுமே தெரிஞ்சிருக்குமே இது என்ன இடம்னு. இல்லையா? சரி, நானே சொல்றேன். ஏசப்பா சிறு வயதுல தன்னோட தந்தை யோசேப்பு செய்த தச்சு தொழிலுக்கு உதவியாயிருந்தார்னு பைபிள்ல படிச்சிருக்கோம். அது இந்த இடத்துலதான். இந்த இடத்துலதான் யோசேப்பு தச்சு தொழில் செய்து வந்திருக்காங்க. அவங்களுக்கு உதவியா நம்ம ஏசப்பாவும் கூட சேர்ந்து வேலை பார்த்திருக்காங்க. ஏசப்பா எப்படி வீட்டில் நல்ல பிள்ளையா நடந்து அவங்க அப்பா அம்மாவுக்கு கீழ்ப்படிஞ்சு வேலையெல்லாம் பார்த்துருக்காங்க, அது மாதிரியே நீங்களும் உங்க அப்பா அம்மாவுக்கு கீழ்ப்படிஞ்சு நடக்கணும். சரியா? ஓகே, இப்ப அடுத்த இடத்துக்கு போலாமா? எனது பசிக்குதா? சரி, இப்ப நாம போற இடத்துல ஹோட்டல்ஸ்லாம் கூட இருக்கு, அங்க போய் சாப்பிட்டுக்கலாம். வாங்க போலாம். இதுதான் மேரி ஆஃப் நாசரேத் இன்டர்நேஷனல் சென்டர். இந்த நாசரேத் பற்றியும் இயேசுவின் தாயான மரியாளோட வாழ்க்கை வரலாறு பற்றியும் எப்பவுமே இங்க இது மாதிரி படம் ஓடிக்கிட்டே இருக்கும். இப்ப நீங்க பாக்குறது 1ஆம் நூற்றாண்டில் உள்ள வீட்டோட அஸ்திபாரங்கள். அப்புறம் இந்த மாதிரி அழகான தோட்டம். நீங்க பசிக்குன்னு சொன்னீங்கல்ல, உங்களுக்காக சூப்பரான ரெஸ்டாரண்ட் கூட இருக்கு. வாங்க போய் சாப்பிட்டுட்டு வந்துடலாம். இதுதான் மென்சா கிரைஸ்ட் சர்ச். ஏசப்பா உயிர் தெழுந்த பிறகு தன்னோட சீஷர்கள் கூட அமர்ந்து சாப்பிட்ட இடம். உயிர்த்தெழுந்த இயேசு வந்து சென்ற இடங்கள்ல இதுவும் ஒண்ணு. பாத்தீங்களா, நம்ம ஏசப்பா உயிரோடு எழுந்து தரிசனமானதுக்கு இன்னும் கூட சாட்சியங்கள் இருக்கு. சரி, நீங்க ரொம்ப டயர்டா இருக்கிற மாதிரி இருக்கு, இன்னும் ஒரு இடத்துக்கு போயிட்டு ரெஸ்ட் எடுத்துக்கலாம். ஓகே, வாங்க போலாம். லூக்கா 4:16 ஏசப்பா ஜெப ஆலயத்துக்கு வந்து வாசிக்க எழுந்து நின்றார்னு பாக்குறோம். அந்த ஜெப ஆலயம் தான் இது. அவரோட இளம் வயதுல அவர் இந்த ஆலயத்துலதான் வந்து ஜெபம் பண்ணியிருக்காரு. அதிகமா வேதம் படிச்சிருக்காரு. அதனால தான் அவரோட வேத அறிவை கண்டு ஜனங்கள்லாம் ஆச்சரியப்பட்டிருக்காங்க. நாசரேத்துல இருக்கிற முக்கியமான இடங்கள்ல இதுவும் ஒண்ணு. ஹோட்டல்ல
இல்ல இல்ல ராபி அந்த இஸ்ரேல்ல கொஞ்சம் ப்ராப்ளமா இருக்கா அதனால ஹோட்டலுக்கு போய் சாப்பிட முடியல அதனால சீக்கிரமா வந்துட்டோம் அண்ணா நீங்க ஏமாத்துறீங்கண்ணா நீங்க இல்ல இஸ்ரேல்ல லாக் டவுனே கிடையாது இஸ்ரேல்ல ரிலீஸ் பண்ணாங்க அண்ணா இஸ்ரேல்ல லாக் டவுன் இல்ல ராபி அங்க கொஞ்சம் ப்ராப்ளமா இருக்கிறதுனால யாரோ வெளிய வரணும்னு சொல்லிருக்காங்க அந்த ஹோட்டல்ல மக்களே சாப்பிட்டு இருக்காங்க அண்ணா நெக்ஸ்ட் டைம் ராபி ராபி நெக்ஸ்ட் டைம் நான் கூட்டி போறேன் மானத்தை வாங்காத சரியா ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நாளைக்கு இன்னும் நியூ நியூ பிளேसेसோட நம்ம இஸ்ரேல்ல போய் பார்க்க போறோம் அடுத்து அவேர்னஸ் வீடியோட ராபின் நம்ம அக்கா காத்துட்டு இருக்காங்க ஓவர் டு அவேர்னஸ் வீடியோ ஹலோ பசங்களா ஹலோ எவ்ரி ஒன் இந்த டே த்ரீ விபிஎஸ்ல உங்களை மீட் பண்ண ரொம்ப சந்தோஷமா இருக்கு இன்னைக்கு நம்ம அவேர்னஸ் வீடியோவில் ஒரு முக்கியமான விஷயத்த பார்க்க போறோம் ஒரு முன்னாடி ஒரு சம்பவத்தை சொல்றேனே எனக்கு தெரிஞ்ச ஒரு சகோதரி அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா வண்டி ஓட்டுவாங்க அவங்க வண்டி ஓட்டுறது பார்த்தீங்கன்னா ஆட்டி ஆட்டி தான் ஓட்டுவாங்க நான் சொன்னேன் என்கிட்ட கல் உணர்த்தினர் அவங்ககிட்ட சொல்ல சொல்லி நீங்கள் வண்டி ரொம்ப ஆட்டி ஆட்டி ஓட்டுறீங்க எனக்கு தெரிஞ்சு நீங்கள் வண்டி எடுக்காதீங்க நீங்கள் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க அவங்ககிட்ட லைசன்ஸ் இருந்துச்சு லைசன்ஸ் இல்லாமல் நிறைய பிள்ளைங்க வண்டி எடுக்கிறீங்க அதை கொடுத்து கண்டிப்பாக அவங்ககிட்ட பேசுவேன் அப்போ நான் சொன்னேன் வேண்டாம் எடுக்காதீங்க அப்படின்னு சொல்லும்போது அவங்க எல்லாம் எனக்கு தெரியும் பிரதர் நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி இவங்க வண்டியை வேகமா ஓட்டிட்டு போனாங்க வேகமா ஓட்டிட்டு போகும்போது இவங்களுக்கு கவன செதறல்னால என்ன பண்ணிட்டாங்க ஒரு ஆட்டோ குறுக்கால வந்து கவனிக்கல நேரா போய் அந்த ஆட்டோல இடிச்சிட்டாங்க என்ன நடந்துச்சுன்னா இவங்க இடிச்ச இடிப்புல ஆட்டோ டிரைவர் இவங்க வண்டியில உட்காந்துருக்காங்க இந்த அக்கா ஆட்டோக்குள்ள உட்காந்துருக்குறாங்க பாத்துக்கோங்க ஒருவேளை தம்பி தங்கச்சி ஏன் பெரியவங்க யோசித்து பாருங்க இன்னைக்கு நிறைய பேர் அஜாக்கிரதையினால வாழ்க்கையை இழந்து போறாங்க அது ரொம்ப ஒரு முக்கியமான விஷயமா இருக்குது இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா ஒரு வீடியோ பார்க்க போறோம் சின்ன பசங்க வீடியோக்கு ரெடியா இருக்கீங்க இப்போ நம்ம வந்து வீடியோ பார்க்கலாமா ஹலோ பசங்களா இன்னைக்கு நம்ம சாலை பாதுகாப்பை குறித்து பார்க்க போறோம் நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண போறேன் ரோட் சேஃப்டினா என்னன்னா நம்மளை ஆக்சிடென்ட்ஸ்ல இருந்து பாதுகாத்து கொள்றது தான் அதுக்கு ஒரு சில ரூல்ஸ் நம்ம ஃபாலோ பண்ணணும் நல்லா பாருங்க டிராஃபிக் ரூல்ஸ்ல நீங்க தெரிஞ்சிக்க வேண்டியது ரெட் இருந்துச்சுன்னா வண்டியே நம்ம ஓட்டக்கூடாது நிறுத்திடணும் அது மாத்திரம் இல்ல கிரீன் இருந்துச்சுன்னா தாராளமா நம்ம வண்டியே ஓட்டலாம் எல்லோ விழுந்துச்சுன்னா வாகனத்தை மெதுவா ஓட்டணும்னு அர்த்தம் நிறைய பேர் எல்லோல வேகமா போறீங்க அப்படி போகக்கூடாது இப்போ ரோட்ல எப்படி சேஃபா நடந்து போகிறதுன்னு சொல்லி நான் சொல்ல போறேன் ரெட் மேன் அதாவது சிக்னலில் ரெட் கலரில் பிக்சர் இருந்து ஒரு மேன் நின்னாங்கன்னா நம்ம கிராஸ் பண்ணக்கூடாதுன்னு அர்த்தம் அது மாத்திரம் இல்லை க்ரீன் மேன்னா தாராளமாக நம்ம ரோடை கிராஸ் பண்ணி போகலான்னு அர்த்தம் இன்னொன்று சொல்கிறேன் ரோடை கிராஸ் பண்ணும்போது ரெண்டு பக்கமும் பார்க்கணும் வாகனம் வந்துச்சுன்னா கிராஸ் பண்ணக்கூடாது ரோட்ல நடந்து போகும்போது ஜீப்ரா கிராசிங்கில் மாத்திரம்தான் நடந்து கிராஸ் பண்ணும் அதுவும் க்ரீன் சிக்னல் இருக்கணும் உனக்கு வண்டியில் போகும்போது கண்டிப்பாக ஹெல்மெட் போடணும் அதுதான் பாதுகாப்பு அது மாத்திரம் இல்லை காரில் போகும்போது சீட் பெல்ட் போடுங்க சடன் பிரேக் அடிக்கும் போது உங்களுக்கு பாதுகாப்பு ரோட்டில் விளையாடக்கூடாது ஏன்னா ஆக்சிடென்ட் ஆகிடும் ஜாக்கிரதை அது மாத்திரம் இல்லை கார்லேயோ பஸ்லேயோ போகும்போது விண்டோஸ் வழியாக தலையோ கையோ நீட்டக்கூடாது ஏன்னா மற்ற வெஹிக்கல் வந்து இடிச்சிடும் ஜாக்கிரதை ரோட்டில் நடந்து போகும்போது ரோட்டோரமாக இருக்கிற பிளாட்ஃபார்மில் தான் நம்ம நடந்து போகணும் ஏன்னா அது நடக்கிறதுக்காகவே நியமிக்கப்பட்டது செல்ஃபோனை வச்சுட்டு ட்ரைவ் பண்ணுறதோ பேசிக்கிட்டோ போகக்கூடாது நமக்கு பாதுகாப்பு இல்லை ஜாக்கிரதை இப்போது உங்கள் எல்லாருக்குமே ரோட் சேஃப்டியை பற்றி தெரிஞ்சிருச்சு ரொம்ப சந்தோஷம் பாய் பாய் என்ன தம்பி தங்கச்சி வீடியோ பார்த்தீங்களா இன்னைக்கு நிறைய சின்ன பிள்ளைங்களுக்கு ரோடு ரூல்ஸ் தெரியாது பெற்றோர் கவனத்துக்கு நான் முன்னாடி வைக்கிறேன் பிள்ளைங்கிட்ட நீங்கள் வண்டி தயவுசெய்து கொடுக்காதீங்க நிறைய பிள்ளைங்க என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க ரிலேட்டிவ்ஸ் யாராவது வந்தாங்கன்னா வண்டி ஓட்டுற ஆசையில் வண்டி எடுத்துகிட்டு ரோட்டில் ஓட்டிட்டு போகிறாங்க நிறைய சின்ன பசங்க வண்டியை பற்றி தெரியல ரோடு ரூல்ஸை பற்றி தெரியல அவங்களுக்கு என்னென்னா ஒரு ஜாலி ஒரு கிரேஸ் அதனால் வண்டியை வேகமாக வேற ஓட்டு போகிறாங்க ஒரு சிலர் வந்து ஃப்ரெண்ட்ஸுக்கு காமிக்கணும் அப்படின்றதுக்காக வண்டி எடுத்துகிட்டு போய் வேகமாக ஓட்டி காமிக்கிறது தயவுசெய்து
இப்போவே வண்டி வாங்கி கொடுங்கன்னு கேட்குறாங்க. ஒரு சிலர் அப்பா அம்மா கிட்ட எனக்கு சாதாரண சைக்கிள் வேணாம், கீர் சைக்கிள் தான் வேணும், அதில் தான் கீர்லாம் மாற்றி வேகமாக போக முடியும். ஒருவேளை யோசிச்சுக்கோங்க, உங்களுக்கு ரோடை பற்றி தெரியாது, இன்னைக்கு நிறைய பேர் எப்படி ஓட்டுறாங்கன்னு உங்களுக்கு தெரியாது, ஜாக்கிரதையாக இருக்கணும். இன்னைக்கு நிறைய பிள்ளைங்க வாழ்க்கையை இழந்து போகுது. நான் ஒரு வீடியோ பார்த்தேன், ரொம்ப வேதனையாக இருந்துச்சு. இந்த வீடியோ பார்க்கும்போது என்னென்னா, ஒரு சகோதரிக்கு வண்டி ஓட்ட தெரியாது, தங்கச்சியை வச்சுட்டு அவங்க ரோட்டில் போயிட்டு இருக்கிறாங்க. அவங்க ரோடை இந்த பக்கம் கிராஸ் பண்ணணும், அவங்களுக்கு எப்படி கிராஸ் பண்ணணும் தெரியல. ஒரு பக்கம் பயம் வேற, இந்த பக்கம் வண்டி வந்துருமா அந்த பக்கம் வண்டி வந்துருமா பயம் வேற. அவங்க அந்த பயத்திலே வேகமாக வண்டி திருப்புறாங்க. பின்னாடி ஒரு பைக் வேகமாக வருது, அவங்க அந்த வண்டியை நோட் பண்ணவே இல்லை. இந்த பைக்கார் வேகமாக அந்த ரெண்டு பிள்ளைங்களை இடிச்சாரு, அவரும் பறந்து போய் விழுந்தார், இந்த பிள்ளைங்களும் அப்படியே விழுந்தாங்க. பார்க்கும் போது ரொம்ப வேதனையாக இருந்த காட்சி. இன்னைக்கு அவங்க உயிரோட இருக்காங்களா கூட எனக்கு தெரியாது. தம்பி தங்கச்சி ரொம்ப ஞானமா இருந்துக்கோங்க, பெற்றோர் ரொம்ப ஞானமா இருந்துக்கோங்க, பிள்ளைங்கிட்ட தயவுசெய்து வண்டியை கொடுக்காதீங்க. நிறைய நியூஸ் படிச்சதுல நிறைய யங் பசங்க, ஏன் எனக்கு தெரிஞ்ச ஒரு தம்பி 12th எக்ஸாமுக்கு முன்னாடி வீட்டில் வண்டி வாங்கி கொடுத்தாங்க சொல்லி வேகமாக ஓட்டும் போது ஒரு பிரிட்ஜு கிட்ட டர்ன் பண்ண முடியாமல் சவுத்தில் முட்டி அங்கேயே மறித்து போனதை நான் பார்த்துருக்குறேன். ரொம்ப வேதனையான காட்சிகள் இதெல்லாம். காரணம் என்னென்னா, சின்ன வயசுலேயே அவங்ககிட்ட வண்டியை கொடுக்கறது தான். பெற்றோர் தயவு செய்து பிள்ளைங்ககிட்ட வண்டி கொடுக்காதீங்க. ஏசப்பா கொடுத்த ஒரு ஆசீர்வாதம் உங்களுக்கு, பிள்ளைங்க தயவுசெய்து அப்பா அம்மாட்ட எனக்கு வண்டி வேணும் நான் ஓட்டுவேன் சொல்லாத, காரணம் இப்போவே ஓட்டி கற்றுப்பேன் சொல்லாத, இது உனக்கு வயசு இல்லை, அதுக்குன்ட்டு ஒரு வயது இருக்குது இல்லை உங்களுக்கே தெரியும் இல்லை. 18 வயசுக்கு அப்புறம் தான் இதெல்லாம் நீங்கள் செய்ய முடியும், உங்களுக்கு லைசன்ஸ்லாம் அப்போ தான் கிடைக்கும், ஞானமாக இருந்துக்கோங்க. ஒரு சம்பவத்தை சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். எனக்கு தெரிஞ்ச ஒரு ஸ்கூலுக்கு நான் ஒரு கவுன்சிலிங் செஷன் போகும்போது நிறைய குட்டி பசங்க நின்று இருந்தாங்க. அப்போ ஒரு பையன் நின்று இருந்தான், அந்த பையன் வந்து அவன் ஃப்ரெண்ட்கிட்ட பெருமையாக சொல்லிட்டு இருந்தான், ஏய் நான் பைக்கு இப்படி ஓட்டினேன்டா நேற்று கையை விட்டுலாம் பைக்கு ஓட்டினா அப்படின்னு சொல்லி ரொம்ப பெருமையாக சொல்லிட்டு இருந்தான். அவன் ஃப்ரெண்ட்ஸ் அவனை பார்த்து, ஏய் செமடா செமடா செமடா, இன்னைக்கு ஒருவேளை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்களை என்கரேஜ் பண்ணுவாங்க, உங்களை பார்த்துப்பா சூப்பராப்பா செம்மையாக வண்டி ஓட்டடா பயங்கரமாக ஊத்துறா செம செமன்னு சொல்லுவாங்க. ஆனால் யோசித்துக்க, ஏசப்பா உங்கள்கிட்ட அதை செய்ய சொன்னாரா, படிப்பு தான் உனக்கு பிரதானம், அது மாத்திரம் மறந்துடாத உன் வாழ்க்கையில். ஆனால் அதை தவிர்த்து நம்ம இன்னைக்கு எல்லாத்தையும் செய்வோம், படிப்பை மறந்துடுவோம், படிக்க மாட்டோம், அப்பா அம்மா சொல்கிறது கேட்க மாட்டோம், ஆனால் மற்ற விஷயங்களுக்கு ஓவர் இன்ட்ரெஸ்ட் வருதுல்ல நம்ம வாழ்க்கையில். யோசித்துப்பாரு, பிசாசு நம்மளை எழுந்து பிரகாசிக்காமல் தடுக்கிறோம், நம்ம வாழ்க்கையை முடிக்கணும்னு ஆசைப்படுறான், ஜாக்கிரதையாக இருந்துக்காங்க. தம்பி பார்க்கும்போது நான் கேட்டேன், தம்பி ஒரு நிமிஷம் வாப்பான்னு, என்ன சொல்லுங்க என்ன விஷயம், நான் சொன்னேன் ராஜா இந்த வயசுலாம் வண்டி ஓட்டக்கூடாது வேண்டாம், எங்களுக்கு தெரியும் நீங்கள் உங்கள் வேலையை பார்த்துட்டு போங்க அப்படின்னு சொன்னா. நானும் சொன்னேன், டே தம்பி சொன்னா நானே போங்கண்ணா போங்கண்ணா நான் பார்த்துக்கிறேன். இன்னைக்கு நிறைய பிள்ளைங்க அப்படி தான் சொல்கிறாங்க, பெரியவங்க ஏதாவது சொன்னா எங்க தெரியும் நீங்கள் போங்க போங்க இப்படி தான் போங்க இப்படிலாம் செய்யாதீங்க. அது மாத்திரம் இல்லை, அடுத்த வாரம் அந்த ஸ்கூலுக்கு போகிறேன், அந்த தம்பி என்னை பார்த்தோன்னே வேகமாக ஓடினான், என்னடா இவன் நம்மளை பார்த்து வேகமாக ஓடுறே ராஜா இங்கே வரா என்னடா விஷயம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்றேன். இப்படியே திரும்பி நின்றுட்டு இப்படி கையை வச்சுருந்தான், அண்ணா அண்ணா நல்லா இருக்கியா, நான் உன்னை நல்லா இருக்கியான்னு கேட்கவே இல்லையே, என்னாச்சு திரும்பி அப்படி பார்த்தா இந்த பக்கம் ஃபுல்லாக கீறி இருக்கு, இந்த சைடு ஃபுல்லாக இந்த பக்கம் ஃபுல்லாக அவன் ஃபேஸ் கலர் இருக்கு, அவனை பார்க்கும் போது பிளாக் அண்ட் ஒயிட் பிக்சர் மாதிரி இருந்தான். டேய் என்னடா ஆச்சு, அதுவானே ஃப்ரெண்ட்ஸை கூட்டு வண்டியில் போனேன்னே பெண்டு போட்டேனே பெண்டாயிடுச்சு, என்னது பெண்டு போட்டால் பெண்டாயிடுச்சா, ஏய் நான் தான் அன்றைக்கே சொன்னேன், நான் சொன்னீங்க நான் தான் கேட்கல, பெண்டு போட்டேன் பெண்டாயிடுச்சு, என்னடா மூஞ்செல்லாம் சில்லறையாக இருக்கு, ஆனால் உடம்பு ஃபுல்லாக ரூபா நோட்டம் இருக்குண்ணே அப்படின்னு சொன்னான். அப்போ தான் நான் சொன்னேன் அவங்ககிட்ட, டே அன்றைக்கே சொன்னேன் கேட்டியாடா உனக்கு இது வயசு இல்லைன்னு சொல்லி, இப்போ பாரு என்ன ஆச்சுன்னு சொல்லி. தம்பி தங்கச்சி பெற்றோருக்கு ஒன்று சொல்கிறேன், தயவு செய்து ஞானமாக இருந்துக்கோங்க, பெற்றோர் பிள்ளைங்கிட்ட வண்டி கொடுக்காதீங்க, சைக்கிள் கூட உங்கள் கவனத்தை வச்சுக்கோங்க, அவங்க எப்படி ஓட்டுறாங்கன்னு தெரிஞ்சுக்கோங்க. அது மாத்திரம் இல்லை, இப்படிப்பட்ட சம்பவங்கள் உங்கள் வாழ்க்கை நடக்கக்கூடாது. ஏசப்பா கொடுத்த ஜீவன் நமக்கு வேணும், கை கால் நமக்கு நல்லா இருக்கணும், அதையும் யோசித்து பாருங்க. நிறைய பேர் கை உடஞ்சி கால் உடஞ்சி உட்காந்துருப்பான், அதனால ஃபியூச்சரில் அவங்க பெரிய ப்ராப்ளம் வரும், சரியா நடக்க முடியாது ஃபியூச்சரில், இப்படிப்பட்ட ப்ராப்ளம்லாம் இந்த ஆக்சிடென்ட் நடக்குது, ஜாக்கிரதையாக இருந்துக்கோங்க. ஓகே பசங்களா, நம்ம இப்போ எல்லாரும் சேர்ந்து ஜெபிக்க போகிறோம், இதற்காக ரெண்டு பிள்ளைங்க ஆயத்தமாக இருக்கிறாங்க, நம்ம எல்லாரும் பாதுகாப்பாக இருக்கணும், அதுக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். ஓவர் டு விபிஎஸ் லைவ் ஸ்டுடியோ. அன்புள்ள ஏசப்பா இந்த நாளுக்காக உமக்கு நன்றி, ஏசப்பா உமக்கு ஸ்தோத்திரம், இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ள பிதாவே உமக்கு ஸ்தோத்திரம், குமாரனாகிய இரட்சகர் ஏசு கிறிஸ்துவே உமக்கு ஸ்தோத்திரம், பரிசுத்த ஆவியானவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஏசப்பா இந்த நேரத்தில் கூட ஏசப்பா சின்ன பிள்ளைங்க ஏசப்பா பைக்கு ஓட்டி ஏசப்பா நிறைய பாதிப்பு நடக்குது ஏசப்பா, நிறைய ஆக்சிடென்ட் நடக்குது ஏசப்பா, ஏசப்பா அதுக்காக ஜெபம் பண்ண வந்திருக்கோம் ஏசப்பா. ஏசப்பா சின்ன பிள்ளைங்களுக்கு டிராஃபிக் ரூல்ஸ் தெரியாது ஏசப்பா, ஏசப்பா அதனால் நிறைய பாதிப்புகள் நடக்குது ஏசப்பா. ஏசப்பா நாங்கள் சின்ன பிள்ளைங்களே ஏசப்பா, நாங்கள் எங்களுக்கு அம்மா பாட்ட பைக்கு வேணும் சைக்கிள் வேணும்னு கேட்க கேட்ட எங்களுடைய பாவத்தெல்லாம் மன்னிங்க ஏச
ஏசப்பா, ஏசப்பா நாங்க இனி பாவம் செய்ய மாட்டோம் ஏசப்பா. பிள்ளைகளே உங்கள் பெற்றோருக்கு கர்த்தருக்குள் கீழ்ப்படியுங்கள், இது நியாயம் என்று பைபிள்ல எழுதி இருக்குதுல்ல ஏசப்பா. ஏசப்பா அது போல ஏசப்பா நீங்க எங்களை கீழ்படிய வைங்க ஏசப்பா. ஏசப்பா யார் யாரெல்லாம் ஏசப்பா பைக்குக்கு வேணும்னு அடம்பிடிக்கிறாங்களோ அவங்க கிட்ட எல்லாம் நீங்க போய் பிள்ளைகளே நீங்க பெற்றோருக்கு கீழ்படிங்கள் அப்படின்னு சொன்ன அந்த வாக்கு தத்துவத்தை அவங்க கிட்ட சொல்லுங்க ஏசப்பா. ஏசப்பா நீங்க ஒவ்வொரு வாட்டியும் சொல்லி அவங்க மனம் திரும்ப வைங்க ஏசப்பா. ஏசப்பா நீங்க அப்படி செய்வதற்காக சோத்திரம். இயேசுவின் மூலம் ஜெயிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. என்ன ஃப்ரெண்ட்ஸ், அவேர்னஸ் வீடியோ பார்த்தீங்களா? எஸ், எனக்கு உங்களை பற்றி நல்லாவே தெரியும். ஸோ நீங்களாம் குட் கிட்ஸ் அப்படி தானே? ஸோ எப்போவுமே டிராஃபிக் சிக்னலில் ரெடி இருக்கும்போது மட்டும்தான் போவீங்கல்ல? ஏய் ஜபா, என்ன நீ இப்படி சொல்கிற? அப்படின்னா கிடையாது, க்ரீன் சிக்னல் போடும்போது தான் நாங்கள் போவோம்னு நினைக்கிறேன். க்ரீன் சிக்னல் போட்டிருக்கும் போது மட்டும்தான் போவோம். ஓகே, நெக்ஸ்ட் என்ன ரீனா? ஸோ பார்த்தாலே தெரியலையா, 1, 2, 3, 4 கிட்ஸ் நம்மளுக்காக 4 கிட்ஸ் வர்ஷிப் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கிறாங்க. ஸோ நீங்களும் வர்ஷிப் டைமில் என்ன பண்ணணும், கண்ணை மூடி உண்மையாக வர்ஷிப் பண்ணணும். ஓகேவா, வாங்க வர்ஷிப் பண்ணலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ப்ரைஸ் லார்ட். இன்றைக்கும் இந்த விபிஎஸ்ல உங்களை சந்திக்கிறதுல எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். இன்றைக்கும் இந்த வர்ஷிப் செஷனில் நம்ம எல்லாரும் சேர்ந்து ஏசப்பாவை ஆராதிக்க வந்திருக்கிறோம். வசனம் இப்படியா சொல்லுது, கர்த்தர் தம்முடைய வழிகளை மோசேக்கும் தம்முடைய கிரியைகளை இஸ்ரவேல் புத்திரருக்கும் தெரிய பண்ணினார். ஆண்டவர் மோசே ஆண்டவருக்கு கீழ்ப்படிஞ்சதுனால அவருடைய வழிகளை மோசேக்கு அவர் காட்டினார். சங்கீதக்காரன் இப்படியா சொல்லுகிறாரு, கர்த்தாவே உம்முடைய வழிகளை எனக்கு தெரிவியும் உம்முடைய பாதைகளை எனக்கு போதித்தருளும் என்று சொல்லுகிறார். சங்கீதக்காரனுக்கு ஒரு பெரிய ஆசை, ஆண்டவர் சொல்கிறத கீழ்ப்படினோ, அதனால் ஆண்டவர் அவரை அபரிதமாக ஆசீர்வதித்தார். நம்மளும் ஆண்டவருடைய வழியில் போனால் நம்மளுக்கு ஆண்டவர் வச்சிருக்கிற ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும், மற்றும் ஆண்டவருக்காக நம்ம எழும்பி பிரகாசிக்க முடியும். நம்ம ஆண்டவருடைய வழியில் போனால் நம்ம மோசி மாதிரியும் தாவீது மாதிரியும் ஆசீர்வதிக்கப்பட முடியும். இப்பொழுது நம்ம எல்லாரும் சேர்ந்து இந்த பாட்டை கைத்தட்டி பாடலாமா? ஆத்துமாவே நன்றி சொல்லும் முழு உள்ளத்தோடு, கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு
மாதிரியே ஏசப்பா தம்முடைய வழிகளை எல்லாம் மோசேக்கு வெளிப்படுத்தினாரு, தம்முடைய கிரியைகளை எல்லாம் இஸ்ரவேல் புத்திரருக்கு வெளிப்படுத்தினாரு. நம்மளும் கர்த்தருக்கு கீழ்ப்படிஞ்சா அவருடைய வழிகளை நமக்கு காண்பிப்பாரு. அவருடைய பாதையில் நம்ம நடந்தா நம்ம ஆண்டவருக்காக எழும்பி பிரகாசிக்க முடியும். இப்பொழுது நமக்காக ஜேட்டுவும் கேத்தியும் காத்துட்டு இருக்காங்க. எல்லாரும் ரெடியா? ஓவர் டு ஜேட்டு அண்ட் கேத்தி. என்ன காட்டி, இன்னைக்கு கொஞ்சம் ஆட்டம் எல்லாம் பயங்கரமா இருக்குது. ஐயோ, இந்த மூணாவது நாள் விபிஎஸ் ரொம்ப ஜாலியா போயிட்டு இருக்குது, அதனாலதான் எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு. சிங்கிங் செக்ஷன் நம்ம ஜேஆர் டீமு என்ன செக்மெண்ட் போறோம் நேத்து ஒரு சில விஷயங்களும் நாங்க பார்த்தோம், எனக்கு ரொம்ப கஷ்டமாயிட்டு. நிறைய சின்ன பிள்ளைங்க அங்கிள் மெசேஜ் சொல்லும் போது ஒழுங்கா கேட்கவே இல்லை. பாருங்க, ஒரு சில பேர் இப்பதான் அந்த நோட் பேடையே தேடிட்டு இருக்கிறாங்க. இல்ல 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 ஜேட்டு, நீங்க நல்லா பாருங்களேன். இல்ல, நிறைய பேர் ஒழுங்கா கேட்கல. குட்டீஸ், இன்னைக்கு நாங்க வாட்ச் பண்ணுவோம், அப்பதான் நீங்க குஸ்லலாம் கரெக்டா ஆன்சர் பண்ண முடியும். ஒழுங்கா மோகனங்கள் மெசேஜ் கேட்கணும். ஆண்டவருடைய வார்த்தை நம்மளுக்கு ரொம்ப முக்கியம். ஆமா ஆமா, இன்னைக்கு கூட குட்டீஸ் பல கேள்விகளோட வந்திருக்காங்க. வழினா என்ன, வழியில தவறான வழியில போனா என்னெல்லாம் செய்ய முடியும்னு பல கேள்வி கேட்டிருக்காங்க. மோகன் அங்கிளும் ரொம்ப இன்ட்ரஸ்டா ரொம்ப யூஸ்ஃபுல்லா கூட மெசேஜ் கொடுத்திருக்காங்க. ஓ சூப்பர்ல. ஓகே குட்டீஸ், நீங்க ரெடியா இருக்கீங்களா? இன்னைக்கு மோகன் அங்கிள் வழியை பத்தி நிறைய சொல்லி கொடுக்க போறாங்க. உங்களுக்கு நிறைய விஷயம் புதுசா கத்துக்கிற போறீங்க. ஓகே, நம்ம இப்ப எல்லாரும் சேர்ந்து மெசேஜ் கேட்க போறோம். ஓவர் டு மெசேஜ் டைம். எப்படி இருக்கீங்க எல்லாம்? ஓகே, நல்லா சந்தோஷமா இருக்கீங்களா? ஓகே, எல்லாம் ஒன்று போல அழகான ட்ரெஸ் போட்டு வந்திருக்கீங்க. ஓகே, நான் உங்களை மாதிரி ட்ரெஸ் போட்டு வந்திருக்கேன்னா. ஓகே சரி, நம்ம வந்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தலைப்பில் தானே பேசுகிறோம், கேள்வியெல்லாம் கேட்குறீங்க. இன்றைக்கி எத்தனாவது நாள்? தேர்ட் டே, மூணாவது நாள். முதல் நாள் என்ன தலைப்பில் பார்த்தோம்? வெளிச்சம். வெளிச்சம் இல்லை, லைட், பிரகாசிக்கணும் அப்படின்னு சொல்லி. ரெண்டாவது நாள் ஸ்ட்ரென்த்து, பலன். நம்ம பலமுள்ளவங்களாக இருக்கணும். ஆண்டவர் நமக்கு பலன் தந்து வெளிச்சம் வீசுறதற்கு ஒளி கொடுக்க நமக்கு உதவி செய்கிறாங்க, சரியா? இன்னைக்கு என்ன தலைப்பு? வழி. வழி, வே இல்லை, நிறைய வழி இருக்குல்ல. இப்போ ஒரு வழி என்ன, இப்போ மெட்ராஸ்க்கு போகிறோன்னு வைங்களேன், மெட்ராஸ் போகிறதுக்கு நிறைய வழி இருக்குல்ல, ரூட்டு வழிகள் நிறையா இருக்குதுல்ல. இங்கேருந்து மதுரை போய் திருச்சி போய் அப்படி ஒரு வழி இருக்குது, திண்டுக்கல் போய் அப்படி போகிற ஒரு வழி இருக்குது, இப்படியே ஒரு சிட்டிக்கு வந்தால் பல வழிகள் இருக்கும்ல, நிறைய வழிகள்லாம் இருக்குது, அதெல்லாம் பார்க்குறோம். அது மாதிரி நம்ம ஆண்டவரை நெருங்கணும், ஆண்டவருக்கான ஒளி வீசணும், கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தணும், அவருக்காக நம்ம சாட்சியாக இருக்கணும்னா ஆண்டவர் நமக்குன்னு சில வழிகளை வச்சுருக்கிறார். அந்த வழிகளில் நம்ம போனால் தான் ஆண்டவருக்கென்று பிரகாசிக்க முடியும், ஆண்டவரை நம்ம ஆசீர்வதிக்க முடியும்.
உலகத்தில் மனுஷன் வாழ்றதுக்கு பல வழி இருக்குது அப்படி சொல்லுவாங்களா? இல்லை பல வழி இருக்குது உலகத்தில் வாழ சிலர் ஏமாத்துறதே அவனுடைய வழியாக இருக்கும். இல்லை எப்படியாவது ஏமாத்தியாவது பிழைக்கணும்னு சிலரில் இல்லை உண்மையாக இருக்கணும் நீதியாக இருக்கணும் அப்படி இருப்பாங்கள்ல அப்படி இருக்கணும். இப்போ உங்கள் இதுக்கே வரேனே சிலர் வந்து காப்பு அடித்தாவது பாஸ் பண்ணிடணும் அப்படி பண்ணுறாங்களா? பார்த்து எழுதுறது அடுத்த ஆள் காப்பி பண்ணுறது சிலர் பண்ணுவாங்கல்ல ஸ்கூலில் அது மாதிரி சிலர் வந்து அப்படி இல்லை நான் காப்பியாக அடிக்க மாட்டேன் தப்பு பண்ண மாட்டேன் நான் வந்து உண்மையாக தான் எழுதுவேன் அப்படி இருப்பாங்கல்ல. அப்போ சிலர் சொல்லுவா எப்படியாவது எந்த வழியிலாவது போய் வெற்றி பெறணும் அப்படிலாம் சொல்லுவாங்க. நம்ம அப்படி இருக்க முடியாது. ஆண்டவர் வந்து நமக்கு ஒரு வழியை வச்சுருக்கிறாரு இந்த வழியில் தான் போகணும். உலக மக்கள் நிறைய வழியில் போவாங்க நம்ம வந்து தேவனுடைய பிள்ளைகள் இயேசுவை பின்பற்றவங்க ஒரு வழி தான் அந்த வழியில் தான் போகணும் சரியா? அப்போ இயேசு கிறிஸ்து தான் நமக்கு வழி. அவர் தான் அப்படி தான் சொல்லுங்க நானே வழியும் சத்தியமும் ஜீவனமாக நான் தான் வழி. அப்போ ஏன் வழி? அப்போ இயேசு தான் நமக்கு வழி. அவர் தான் நமக்கு மாதிரி. அவர் போன வழியில் தான் நம்ம போகணும். அவர் நடந்தபடி தான் நம்ம நடக்கணும். அப்போ உங்கள் கூட இருக்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் அப்படி இருப்பாங்களா? இருக்க மாட்டாங்க. அவங்க வழி வேறு இல்லை. அவங்க வந்து இது தப்பு இல்லை அது தப்பு இல்லை இதெல்லாம் பார்க்குறது என்ன தப்பு அப்படிலாம் உலக மக்கள் அவங்க சொல்லுவாங்க. நீங்கள் அப்படி சொல்ல முடியுமா? இல்லை இல்லை ஏசப்பாவுக்கு இது பிடிக்காது ஏசப்பாவுக்கு பிடித்த மாதிரி தான் நடக்கணும் அதானே சரியான வழி. அப்போ உலக மக்கள் பல வழியில் போவாங்க நம்ம அப்படி போக முடியாது. நமக்கு ஒரே வழி இயேசு கிறிஸ்து தான். அப்போ அந்த வழியில் தான் நம்ம நடக்கணும் புரிஞ்சுதா? அப்போ தான் நம்ம ஒளி வீச முடியும் நம்ம பரலோகத்தில் போய் சேர முடியும். பரலோகத்துக்கு போகிறதுக்கு ஒரே வழி தான் உண்டு. சரி இப்போ இதை பற்றி ஏதாவது உங்களுக்கு சந்தேகங்கள் கேள்விகள் இருக்குதா? ஒரு க்வெஸ்சன் அங்கிள், எது அங்கிள் சரியான வழி? எது சரியான வழி? நிறைய வழி இருக்குது எது சரியான வழி அப்படின்னு அவங்க கேட்குறாங்க சரியா? இப்போ நம்ம வந்து சரியான வழியில் போனால் தான் ஒரு அந்த டெஸ்டினேஷன் போய் சேர முடியும். முதல்ல நமக்கு நம்முடைய டெஸ்டினேஷன் என்னன்னு தெரியணும். அப்போ தானே வழி கண்டுபிடிக்கணும். டெஸ்டினேஷன் என்னது நம்முடைய முடிவு என்னது யாருக்கா தெரியுமா? நம்ம வந்து ஒன்று இயேசு கிறிஸ்து வந்தால் நம்ம போகிற சந்திக்கணும் அப்படி தானே? இப்போ இயேசு வர தாமதிக்கிறது அப்படின்னா நம்ம வந்து வயசாகி 80 வயசு 90 வயசில் மரணத்தை சந்திப்போம் ஓகேவா? ஏதாவது ஒரு விதத்தில் நம்ம மரணத்தை சந்திக்கணும். அப்போ இந்த ரெண்டுமே முடிவு என்னது எங்கே போகணும் மாத்துமா? பரலோகத்துக்கு. அப்போ நம்முடைய டெஸ்டினேஷன் என்னது? பரலோகம். நம்ம வந்து படித்தாலும் வேலை செய்தாலும் என்ன செய்தாலும் நம்முடைய நோக்கம் எல்லாம் எங்கே போய் சேரணும்? பரலோகத்துக்கு போய் சேரணும். இயேசப்பா வரும்போது அவருடைய வருகையில் நம்ம எல்லாம் காணப்படணும். அதுதான் நம்முடைய டெஸ்டினேஷன். அதுக்கு ஒரே ஒரு வழி தான் உண்டு. கேட்டுக்கு போகிற வழி அது பெருசாக இருக்கும் நிறைய வழி. நரகத்துக்கு போகிறதுக்கு நிறைய வழி இருக்குது. குடிச்சிக்கிட்டே இருந்தால் நரகத்துக்கு போயிடலாம். தப்பு பண்ணிக்கிட்டே இருந்தால் நரகத்துக்கு போயிடலாம். ஆனால் காப்பி அடித்து திருட்டுத்தனம் பண்ணி வெற்றி பெற போனால் நரகத்துக்கு போயிடலாம். டிவி பார்த்துக்கிட்டு கேம் விளையாடிக்கிட்டு நேரத்தில் வீணாக்கிட்டே இருந்தால் எங்கே போயிடும்? நரகத்துக்கு போயிடலாம். நிறைய வழி இருக்குது. ஆனால் மோட்சத்துக்கு போகிறதுக்கு என்ன எத்தனை வழி இருக்குது? ஒரே வழி தான். இயேசு தான் வழி. அவர் தான் நமக்கு காமிச்சிருக்கார் இப்படி தான் நீங்கள் வாழணும் இப்படி தான் இருக்கணும் என் அடிச்சோடில் நடந்து வாங்க அப்படின்னு இயேசப்பா சொல்லி. அப்போ உலக மக்களை மாதிரி நம்ம நடக்கப்படாது. புரியுதா உங்களுக்கு? ஓகேவா? வேறு ஏதாவது கேள்வி இருக்கா? அங்கிள் தப்பான வழியில் போயிட்டோம் மீண்டும் சரியான வழிக்கு வர முடியுமா அங்கிள்? அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். நிறைய பேருக்கு தான் பிரச்சனை. ஐயோ நம்ம தப்பான வழியில் போயிட்டோமே தப்பு பண்ணிட்டோமே இந்த மாதிரி கீழ்ப்படியாமல் நடந்துட்டோம் சண்டை அது மாதிரி சாட்சியில் போய் சொல்லிட்டோம் தப்பான வழியில் போயிட்டோமே இனிமேல் நான் நேர் வழிக்கு வர முடியுமா அப்படின்னு நிறைய பேருக்குள்ளே எண்ணம். நீங்கள் கூட அப்படி நினைக்கிறீங்களா? நான் தப்பான வழியில் போயிட்டேனே என் அதுலேருந்து எப்படி வர்றது நானும் மறுபடியும் சரியான வழிக்கு வர முடியுமா அப்படின்னு கேட்டால் இயேசப்பா உங்களை சரியான வழியில் கொண்டு வர ஆயத்தமாக இருக்கிறாங்க. நான் நிறைய தப்பு பண்ணிட்டேனே அதெல்லாம் மன்னிச்சிருவாங்க. இயேசப்பா வந்து ரொம்ப அன்பானவங்க
இறக்கம் உள்ளவங்க. அப்போ ஏசப்பாட்டு வந்து, ஏசப்பா நான் தப்பான வழியில் போயிட்டேன், நான் தப்பு பண்ணிட்டேன், நான் இந்த மாதிரி மற்றவங்க பொருளை திருடிட்டேன், அம்மாக்கிட்ட இப்படிலாம் கெட்ட வார்த்தை பேசிட்டேன், நான் தப்பு பண்ணிட்டேன், அவங்க செய்கிறாங்க இவங்க செய்கிறான்னு சொல்லி நான் வீடியோ கேமெல்லாம் விளையாடி என் நேரத்தில் வீணாக்கி படிக்காமல் நான் நிறைய காரியத்தை மிஸ்டேக் பண்ணிட்டேன், இப்போ எனக்கு இதெல்லாம் மன்னித்து என்னை சரியான வழியில் நீங்கள் நடத்தணும் அப்படின்னு நீங்கள் வேண்டிக் கொண்டீங்கன்னா இயேசப்பா உடனே உங்களை மன்னித்து உங்களை அன்பை அணைத்து கொண்டு உங்களை சரியான பாதையில் நடத்துவாங்க. புரியுதா? வேற ஏதாவது கேள்வி இருக்கா? ஜூலி உனக்கும் ஒரு கேள்வி இருக்குதா? என்ன கேள்வி சொல்லுங்க. நம்ம என்ன வழியில் நடக்கணும்னு ஏசப்பா இந்த பைபிளில் எழுதி கொடுத்துருக்குறாங்க. அப்போ இந்த பைபிளை நம்ம வாசித்தாதான் சரியான பாதை என்னதுன்னு தெரிஞ்சு கொள்ள முடியும். புரியுதா ஜூலி? பாருங்களேன், ஒரு வசனம் நான் சொல்லட்டுமா? எபேசியர் 6 குட்டி பிள்ளைகளுக்கு அழகா ஆண்டவர் ஒரு வசனம் எழுதி கொடுத்துருக்குறாங்க. எபேசியர் 6 என் பாருங்களேன் நான் வாசிக்கிறேன். பிள்ளைகளே, உங்கள் பெற்றோருக்கு கர்த்தருக்குள் கீழ்ப்படியுங்கள், இது நியாயம். உனக்கு நன்மை உண்டாயிருப்பதற்கும் பூமியில் உன் வாழ்நாள் நீடித்திருப்பதற்கும் உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக. பார்த்தீங்களா ஏசப்பா எப்படி சொல்லியிருக்கிறாங்க? நீ பிள்ளைகளே பெற்றோருக்கு கீழ்படியணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க ஜூலி. அப்போ அப்பா அம்மாவுக்கு கீழ்படுகிறது தான் ஏசப்பாவுடைய வழி. அப்போ சிலருக்கு நீ கீழ்படியாமல் இருந்தீங்கன்னா ஏசப்பா விட்டு வழி விலகு போறேன்னு அர்த்தம். அது மாத்திர அவளை கனம் பண்ணணுமா? தாய் தகப்பனை கனம் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கு. கனம் பண்ணுறது என்ன? என்னது கனம் பண்ணுறதுன்னா என்னது? அப்படி தோத்திரம் பண்ணுறதா? நான் உங்களை கனப்படுத்துகிறேன் கனப்படுத்துகிறேன் அப்படி அர்த்தமா? அது அப்படி இல்லை. இப்போ உங்கள் அம்மா வந்து ஒரு வார்த்தை ஒன்று சொல்கிறாங்க, பாப்பா அங்கே வா, இங்கே வா, நீ வந்து எனக்கு ஒரு கிளாஸ் தண்ணி எடுத்துகிட்டு வா அப்படின்னு சொன்னால் நான் போக முடியாது அப்படின்னு சொன்னால் கனவீனம் பண்ணுவது. அப்படி அம்மா நான் எடுத்துகிட்டு வரேன் கொஞ்சம் இருங்கன்னு இப்போ எடுத்துகிட்டு கொண்டு கொடுத்தா தாய் என்ன பண்ணுறீங்கன்னா கனப்படுத்துறீங்கன்னு அர்த்தம். அவங்க வார்த்தைக்கு கீழ்ப்படியும் போது அவங்களுடைய தாய் தகப்பனை கனம் பண்ணுறீங்கன்னு அர்த்தம். புரியுதா? அப்போ அம்மா ஒரு வேலை சொல்லியே நம்ம செய்யாமல் இருந்தால் நம்ம அவங்கள கனவீனம் பண்ணுகிறோம்னு அர்த்தம். அப்போ அப்பா சொல்லுவாங்க, நீ நல்லா படி, இந்த மாதிரி தப்பான ஃப்ரெண்ட்ஷிப் வைக்காத, தவறான ஆட்களோட ஃப்ரெண்ட்ஷிப் வைக்காத, நல்ல பிள்ளைகளோட ஃப்ரெண்ட்ஷிப். இல்லை என் ஃப்ரெண்டு அப்படி தான் இருப்பாங்க, என் ஃப்ரெண்டு ஒன்று தப்பு இல்லை அப்படி பேசக்கூடாது. உடனே அவங்களுக்கு கீழ்ப்படிஞ்சு சரி அப்பா நான் பார்த்துட்டு நல்ல ஃப்ரெண்ட்ஸோட நான் ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கிறேன் அப்படின்னு சொன்னால் தகப்பனை நீங்கள் கனப்படுத்துறீங்கன்னு அர்த்தம். புரிஞ்சுதா? அப்போ அப்பா அம்மா என்ன சொன்னாலும் அதை கேட்டு கீழ். உனக்கு ஒன்றும் தெரியாதுமா? அப்பாவுக்கு என்ன தெரியும்? நான் ஸ்கூலில் படிக்கும், என் ஃப்ரெண்டை பற்றி எனக்கு தானே தெரியும். அந்த மாதிரி கோபமாக பேசக்கூடாது. அம்மா கிட்ட வந்து உனக்கு என்னம்மா தெரியும், உனக்கு ஒன்றும் தெரியாது அப்படிலாம் பேசக்கூடாது. அம்மா என்ன சொன்னாலும் பொறுமையாக கேட்டு அவங்க நமக்கு நல்லது தானே சொல்லுவாங்க. அப்போ நான் அப்போ வந்து அவங்க வார்த்தை கேட்டு சரிம்மா நான் இப்படி செய்கிறேன் அப்படின்னு சொன்னால் தாய் தகப்பனை கனம் பண்ணுகிறோன்னு அர்த்தம். அப்போ அப்படி கனம் பண்ணுறது தான் ஏசப்பாவுக்கு பிரியம். அப்போ ஒரு பிள்ளைகள்னால் இப்படி தான் இருக்கணும், இந்த வழியில் நடக்கணும்னு சொல்லியிருக்கிறாங்க. அதே மாதிரி நீங்கள் வந்து ஞானமாக இருக்கணும் அப்படின்னா கத்தரை அறிகிற அறிவே ஞானத்தின் ஆரம்பம். அப்போ கத்தர் அறியன்னா என்ன பண்ணணும்? எங்கே கத்தரை பற்றி சொல்லியிருக்குது? பாத்தீங்க ஜூலிக்கு தெரிஞ்ச உங்களுக்கு தெரியல பாருங்க. கத்தரை பற்றி பைபிளில் சொல்லியிருக்கலாம். அப்போ நீங்கள் நல்லா பைபிளை வாஸ்து வாஸ்து கத்தரை அறிய அறிய உங்களுக்கு என்ன உண்டாகும்? ஞானம் உண்டாகும். அதுதான் ஆண்டவர் நடத்துகிற பாதை. அப்போ அப்படி நீங்கள் வந்து பைபிளை நிறைய வாசிக்கணும், கத்தரை பற்றி அறிந்து கொள்ளணும், ஞானம் உண்டாகும். அப்போ ஆண்டவர் நமக்கு வச்சிருக்கிற பாதை இதுதான், வழி. அப்போ பைபிள் வாசிக்கணும், ஜபம் பண்ணணும். நீங்கள் விசுவாசம் உள்ளவளா ஜபத்தில் இறை கேட்டாலே நான் உங்களுக்கு தருவேன்னு சொல்லியிருக்காங்கல்ல.
அப்ப நீங்க உங்களுக்கு என்ன வேணாலும் யார்கிட்ட முதல்ல போய் கேட்கணும்? இயேசுபட்ட கேட்கணும். உங்களுக்கு Dress வேணும்னா முதல்ல யார்கிட்ட கேட்கணும்? இயேசுபட்ட கேட்கணும். அண்ணா இப்ப யார்கிட்ட போய் கேக்குறீங்க? அம்மா கிட்ட அப்பா கிட்ட போய் சண்டை போடுறீங்க. எனக்கு ஏன் Dress எடுத்து தர மாட்டேங்கிறீங்க? பல்ல கொடிச்சுக்கிட்டு சண்டை போடுறீங்க, அப்படிதானே? தப்பு தானே இது? உங்களுக்கு என்ன வேணும்னாலும் முதல்ல யார்கிட்ட கேட்கணும்? நல்ல மொழி. ஏசப்பா எனக்கு ஒரு Dress வேணும், ஏசப்பா எனக்கு ஸ்கூலில் புக்ஸ் வாங்கணும், ஏசப்பா எனக்கு ஒரு பென்னு வாங்கணும். முதல்ல ஏசப்பாட்ட கேட்கணும். ஜெபம் பண்ணிட்டா ஏசப்பா யார்கிட்ட போய் பேசுவாங்க? அம்மா கிட்ட அப்பா கிட்ட பேசுவாங்க, என் பிள்ளைக்கு வாங்கி கொடுன்னு சொல்லி. அப்போ ஏசப்பா உங்க அப்பா அம்மா மூலமா உங்க ஜெபத்துக்கு பதில் கொடுக்கறாங்க. அப்ப என்ன வேணாலும் யார்கிட்ட கேட்கணும்? ஏசப்பாட்ட. விசுவாசத்தோடு நம்ம கேட்கணும். இப்ப இதெல்லாம் தான் நம்ம வழி. நம்ம எப்படி வாழணும், நம்முடைய தேவைக்கு என்ன செய்யணும், எல்லாமே பைபிள்ல நமக்கு ஆண்டு ஏசப்பா எழுதி கொடுத்துருக்கிறாங்க. அப்ப இதை நல்லா அறிந்து கொண்டாதான் அவருடைய வழியில நடக்க முடியும். அப்ப ஜூலி, இந்த குட்டி பிள்ளைகள் நிறைய பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க வீடுகள்ல இருந்து, அவங்களுக்கு என்ன சொல்றீங்க? நீங்க ஒரு ரெண்டு வார்த்தையில சொல்லுங்க பாப்போம். அங்கிள் சொன்ன மாதிரி எல்லாருமே ஏசப்பா பிள்ளைங்களா அவரோட பாதையில நடக்கணும்னா டெய்லி ஜெபம் பண்ணணும், டெய்லி பைபிள் படிக்கணும். அப்போ இருந்து அப்படி இருந்தாலே போதும், ஏசப்பா பாதையில நம்ம நடந்துடலாம். ஆமென். ஓகே, அதுக்கு ஜெபம் பண்ணலாமா? எல்லாம் முழங்கால் போடுங்க. நம்ம ஏசப்பாட்ட ஒரு ஜெபம் பண்ணுவோம். உங்கள் வழியில் நான் நடக்கணும், உங்கள் வசனத்தை நான் வாசித்து அறியணும், எனக்கு கிருப தாங்க அப்படின்னு ஜெபம் பண்ணுறீங்களா? கண்ணை மூடுங்க, கை கூப்புங்க. ஏசப்பா எனக்கு நீங்கள் தான் வழி, உங்கள் வழியில் நான் நடக்கணும், உம்முடைய வசனத்தை நான் தினம் வாசிக்கணும், உங்கள் வழியை நான் தெளிவாக அறிந்து கொள்ளணும், உங்கள் வழியில் நான் நடக்க என்னை ஒப்பு கொடுக்குறேன். என் ஃப்ரெண்ட்ஸு சொன்னாங்க, அவங்க சொன்னாங்க, இவங்க சொன்னாங்கன்னு நான் நடக்க மாட்டேன். நான் சரியான உம்முடைய வழியில் நடப்பேன். என்னை ஒப்பு கொடுக்குற தவறான காரியங்களை என்னை மன்னிச்சிருங்க. நான் இதுவரை தவறான சில வழிகளில் நடந்துட்டேன். எங்கள் அப்பா அம்மாவை நான் துக்கப்படுத்திட்டேன். நான் வந்து கோபப்பட்டு எரிச்சலாக சண்டெல்லாம் போட்டு வேதனைப்படுத்திட்டேன். என்னை மன்னிச்சிருங்க, நான் தவறான வழியில் போயிட்டேன். என் ஃப்ரெண்டு இப்படிலாம் நடந்தால் நல்லா இருக்கும்னு சொல்லி என்னை அப்படி வஞ்சித்துட்டாங்க, அதனால் நான் அந்த வழியில் போயிட்டேன். என்னை மன்னிச்சிருங்க, இனிமேல் உங்கள் வழியில் நீங்கள் சொல்கிற மாதிரியே நடப்பேன், என்னை ஒப்பு கொடுக்குறேன், என்னை மன்னித்து உங்கள் வழியில் என்னை நடத்துங்க அப்படின்னு ஜெபிக்கிற பிள்ளைகளை பாருங்கப்பா. இந்த பிள்ளைகளை பாருங்கள், இந்த குட்டி பிள்ளைங்க, பெரிய பிள்ளைகள், இவங்களெல்லாம் பாருங்கள், இந்த தம்பியை பாருங்கள், ஏசப்பா அவங்களுடைய வழியில் என்னை நடத்துங்கன்னு ஜெபிக்கிறாங்க. பிள்ளைகளுக்கு உதவி செய்யுங்க, அவங்களுக்கு ஆலோசனை கொடுத்து உங்கள் வழியில் நடக்க கிருப கொடுங்க. தவறான வழியிலிருந்து அவங்கள மீட்டு சரியான வழியில் நடக்க இன்று முதல் உதவி செய்யுங்க. உங்களுடைய வேத வசனத்தின்படி நடக்க பிள்ளைகளுக்கு கிருப கொடுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். குட்டீஸ், சூப்பரா மோகனங்கள் கதை கேட்டீங்களா? சூப்பரா இருந்துச்சா? அழகா ஏசப்பா, அழகா மெசேஜ் மோகனங்கள் சூப்பரா ஏசப்பா பத்தி மெசேஜ் கொடுத்தாங்களா? ஏசப்பா சொல்ற பாதையில நம்ம நடந்தாலே போதும். அப்படி அதுதான் நமக்கு ஏசப்பா வச்சிருக்கிற வழி. அந்த வழியில போனாதான் நமக்கு ரொம்ப ஆசீர்வாதமா இருக்கும், ரொம்ப நல்லா இருக்கும். சூப்பரா குட்டீஸ் கேள்வி கேட்டாங்க, மோகனங்கள் அழகா அதுக்கு விளக்கம் கொடுத்தாங்க. ஓகே, சூப்பர் சூப்பர் சூப்பர். என்னடா இது, இந்த ரேபி கையில் வச்சிருக்கான், என்னமோ வச்சிருக்கான்னு சொல்லி நீங்கள் பார்க்கிங்களா? ஆஸ்லியக்கா டே ஒன் டே டூவில் சொல்லி கொடுத்த லைட் வச்சிருக்கேன். சரி, இதை போல் நிறைய குட்டீஸ் அழகா நிறையா செஞ்சு செஞ்சு நிறைய ஃபோட்டோஸ்லாம் எடுத்து எடுத்து அனுப்பியிருக்காங்க. அதை பற்றின ஒரு சின்ன வீடியோ இப்போ பார்க்கலாமா?
virtual Bible school. VBS in the virtual Bible school. Ravi, குட்டீஸ் எவ்வளோ சூப்பராக க்ரியேட்டிவாக செஞ்சுருந்தாங்கல்ல. ஆமாக்கா, ரொம்ப சூப்பராக செஞ்சுருந்தாங்கக்கா. நானும் ரொம்ப என்ஜாய் பண்ணேன். என்னை விட சூப்பராக செஞ்சுருக்காங்கக்கா. ஆமாம் ஆமாம், என்னை விட சூப்பராக அவங்க காட்ட முடிஞ்சது. நிறைய வந்திருந்த எங்களால் கொஞ்சம் தான் செலக்ட் பண்ணி உங்களுக்கு காட்ட முடிஞ்சது. உங்களோட கிராஃப்ட் கூட இங்கே வரல அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? ஃபீல் பண்ணாதீங்க. இன்னைக்கு செஞ்சு அனுப்புங்க. மறக்காம ஹேஷ்டேக் பண்ணி ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம்ல நீங்க டேக் பண்ணீங்க அப்படின்னா நாங்க உங்களுக்கு நாளைக்கு இன்னைக்கு நீங்க செய்யற கிராஃப்டை நாங்க டிஸ்பிளே பண்ணுவோம். சரியா? ஆமா காமா காப்பா காமா கா. இன்னைக்கு சூப்பரா குட்டி சேவ் பண்றாங்க கா, சூப்பரா சேவ் பண்றாங்க அக்கா. இன்னைக்கு என்னக்கா சேவ் பண்றீங்க நீங்க? இன்னைக்கு நம்ம அப்படியா கா, சீக்கிரம் சொல்லி கொடுங்க கா, அழகா செய்யலாம் கா. ஓகே, கேலண்டர் ஃபர்ஸ்ட் செய்யறதுக்கு நமக்கு நிறைய கலர் பேப்பர்ஸ் வேணும். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறோம் அப்படின்னா, இந்த மாதிரி குட்டி குட்டியா நான் வந்து கலர் பேப்பர்ஸை கட் பண்ணி வச்சிருக்கேன். அப்படியாக்கா, ஸ்கொயர் ஷேப்லயாக்கா? ஆமா. சரிங்க. ஸோ இப்போ என்ன பண்ண போறோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி நம்ம வந்து ஃபோல்ட் பண்ண போறோம். அப்படியாக்கா, அது ஈஸியா நானே மடிச்சிருக்கோம். அழகா சூப்பரா மடிச்சிருக்கோம், அழகா மடிச்சிருக்கோம். ஆமா, இந்த மாதிரி மடிக்க போறோம். அதுக்கப்புறம் இதை அப்படியே திருப்பி இந்த சைடு இப்படி மடிக்கிறோம். ரெண்டாவது தடவை ஃபோல்ட் பண்ணணும் அப்படிதானக்கா? ஆ சரிக்கா, ஓகேக்கா. இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணனும். அதுக்கு அப்புறம் மூணாவது ஒரு ஃபோல்ட் பண்ணனும் அப்படிதானக்கா? ஆமா, ஓகேக்கா. சோ இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணதுக்கு அப்புறம் கம் வச்சு நம்ம இத வந்து ஒட்டணும். அது வந்து ஸ்ட்ராங்கா இருக்கிறதுக்காக இத நாம அப்படியே ஒட்ட போறோம். அப்படியாக்கா, பேஸ்ட் போட்டு ஒட்டிரணும். ஆமா, கவனமா ஒட்டுங்க. ஓகேக்கா, இந்த ஸ்டெப் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆனது கேலண்டருக்கு. சரியா? இது ஃபர்ஸ்ட் ஸ்டெப் அப்படிதானக்கா? அதே மாதிரியே அடுத்த ஷீட்டுக்கும் நம்ம பண்ண போறோம். சரிங்க, நீங்க ஃபர்ஸ்ட் ப்ளூ கலர் எடுத்தீங்க, அடுத்து கிரீன் கலர் அப்படிதானக்கா? ஆமா, அதே மாதிரி அடுத்து ஸ்டிக் பண்ண போறோம். ரெண்டாவது ஃபோல்ட் என்னக்கா? அண்ட் தேர்ட் ஃபோல்ட், மூணாவது ஃபோல்ட். ஓகேக்கா, ஓகேக்கா. அத போட போறோம். ஆமாக்கா, அக்கா குட்டீஸ் கூட சூப்பரா செய்ய ஆரம்பிச்சிட்டாங்கக்கா. அங்க இருந்து எனக்கு பாக்க அப்படியே தெரியுதுக்கா, கேமரா வழி அழகா தெரியுதுக்கா. சரியா? ஓகேக்கா. அதுக்கு அப்புறம் தேர்ட் த்ரீ ஃபோல்ட் பண்ண போறோம். அக்கா இந்த மைக்ல நீங்க பேசுங்கக்கா. ஓகேக்கா, அந்த மைக் கொஞ்சம் விட்டு விட்டு கேக்கா, இதுல பேசுங்கக்கா. சரி, நம்ம மூணாவது ஃபோல்ட் பண்ணியாச்சு. அதே மாதிரியே நம்ம வந்து ஒட்ட போறோம். ஆ சரிக்கா, ஓகேக்கா. கம் கவனமா போட்டு. அக்கா இது ஆரஞ்சு கலர் தானக்கா? உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ வச்சு ஒட்டிக்கோங்க. அப்படியாக்கா, சரிக்கா சரிக்கா. அக்கா Black கலர் வைக்கலாமாக்கா? உங்களுக்கு வேணா வச்சுக்கோங்க. ஆ சரிக்கா, ஓகேக்கா. அடுத்ததா ஒரு பெரிய கலர் ஷீட் வச்சிருக்கேன். அதுக்கு நம்ம என்ன பண்ண போறோம் அப்படினா, இந்த ஓரத்தை நம்ம ஃபர்ஸ்ட் ஃபோல்ட் ரைட் சைடு கார்னர் ஃபோல்ட் பண்ணணும் அப்படிதானக்கா? ஆமா. ஆ சரிக்கா, அது எவ்வளவு காலம் ஃபோல்ட் பண்ணணும்க்கா? பெருசா பண்ணணுமா, கொஞ்சமா பண்ண போதுமா? நம்ம வந்து அதை நிறுத்துறதுக்கு ஏத்த மாதிரி இந்த மாதிரி குட்டியா கொஞ்சோண்டு பண்ண போதும். ஆ சரிக்கா, ஓகே. அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணதுக்கு அப்புறம் இத ஈக்குவல் ஹாஃப் ஃபோல்ட் பண்ணணும். தேர்ட் ஃபோல்ட் அப்படிதானக்கா? ஆமா, ஈக்குவல் ஹாஃபா ஃபோல்ட் பண்ணிட்டு. ஆ சரிக்கா, நம்ம இந்த குட்டியா ஃபோல்ட் பண்ணிருக்கோம்ல, அதை நம்ம இப்படி ஒட்ட போறோம். அக்கா மைக்ல கொஞ்சம் பேசுங்கக்கா, கொஞ்சம் நீங்க சத்தம் கொஞ்சம் கம்மியா கேக்குக்கா. சரி, ஸோ நம்ம இந்த இடத்துல இப்படி வந்து ஃபோல்ட் பண்ணி ஒட்ட போகிறோம். ஓகேக்கா. ஸோ நம்ம இங்கே கம் போட்டு ஒட்ட போகிறோம். அக்கா இது ஸ்டாண்டு மாதிரி அப்படி தானக்கா? ஆமாம், நான் கண்டுபிடிச்சனா? ஏ நீ பிரில்லியன்ட். ம், நான் ரொம்ப பிரில்லியண்ட் தான்க்கா. தெரியுது. ஸோ இங்கே நம்ம ஒட்ட போகிறோம். ஸோ நம்ம கேலண்டருக்கான ஸ்டாண்ட் வந்து ரெடி ஆயிடுச்சு. ஸோ நம்ம இங்கே இந்த மாதிரி செஞ்சு வச்சுருக்கோம்ல? ஆமாக்கா. இதை வந்து இதில் ஒட்ட போகிறோம். அப்படியா? ஆ சரி, ஓட்டுங்கக்கா. ஸோ இந்த இடத்துல கம் போட்டு. ம், சரிக்கா. கொஞ்சம் மைக்கை நான் கிட்ட வச்சுக்கிட்டா? ஆ ஓகே, கொஞ்சம் கம் போட்டு பார்த்து ஒட்டுங்க. மூணு இதையும் த்ரீ இதை ஒட்ட போகிறோம். நமக்கு ஃபர்ஸ்ட் வந்து டேட் வேணும், அடுத்தது மந்த் வேணும், அதுக்கப்புறம் டே வேணும்ல, அதனால நம்ம மூணு இது செஞ்சு ஓட்ட போறோம். சரி, அதான் ஃபர்ஸ்ட் நம்ம ஃபோல்ட் பண்ணி வச்சிருந்தா அந்த மூணு இதையும் நம்ம ஓட்ட போறோம். ஒன்னு டேட், ஒன்னு மந்த், ஒன்னு இயர். கரெக்ட்டா கா? ஆமா, இயர் இல்ல, டே. டே. ஆ சரிக்கா சரிக்கா. சோ இந்த மாதிரி நம்ம ஓட்டியாச்சு. சரிக்கா, கொஞ்சம் காமிங்கக்கா, நல்லா காமிங்கக்கா. சோ இந்த இதுதான் கேலண்டர்.
அக்கா கொஞ்சம் தூக்கி காமிங்கக்கா அப்பதான் தெரியும். ஆ ஓகே ஆ ஓகே ஓகே சோ கேலண்டர் சோ இதுல நம்ம டேட்லாம் ஃபிக்ஸ் பண்ணோம்ல அதுக்கு நான் ஏற்கனவே நான் உங்களுக்கு கட் பண்ணி வச்சிட்டேன். நீங்க வந்து உங்களுக்கு மாதிரி ஏத்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க சரியா? சோ ஃபர்ஸ்ட் வந்து டே நம்ம டே வந்து இங்க வைக்க போறோம். நான் வந்து ஆல்ரெடி கட் பண்ணி வச்சிட்டேன் சரிக்கா. சோ நான் உங்களுக்கு கட் பண்ணி வச்சிருக்கேன். கட் பண்ணி என்னதுக்கு கட் பண்ணி வச்சிருக்கேன் காமிங்கக்கா? ஒண்ணுமே இல்ல. இந்த மாதிரி குட்டி குட்டியா இந்த மாதிரி குட்டி குட்டியா ஸ்கொயர் ஷேப்ல கட் பண்ணி நான் பேப்பர்ல எழுதி வச்சிட்டேன். நீங்களும் இந்த மாதிரி எழுதி வச்சிட்டனா ஈஸியா இருக்கும். ஓகேக்கா சரியா? அத நம்ம டேல கொண்டு வைக்க போறோம். ஓ அப்படியா சரியா? இன்னைக்கு என்ன டே அப்படின்ற பார்த்து நம்ம இன்னைக்கு வைக்க போறோம். ஓ சரி. ஐயோ ஐயோ சாஞ்சிட்டுக்கா, நேரா தூக்கி வைங்கக்கா. அக்கா அது விழுந்துட்டு சரியா? அடுத்தது நம்ம மந்த். அக்கா நேரா வைங்கக்கா. ஐயோ தெரிய மாட்டேக்கா அப்படி மந்த். ஆ சரிக்கா. மே மந்த். ஆ சரினால வைக்கும் போது மட்டும் நான் சாச்சிக்கிறேன் சரியா? ரபி சரிக்கா. ஓகேக்கா ஓகேக்கா திரும்ப நேரா வச்சிடணுக்கா. ஓகே வாக்கா நீங்க. சரி சரி. அதுக்கப்புறம் அக்கா வச்சிட்டீங்களாக்கா? குட்டீஸ் காமிங்கக்கா. அக்கா குட்டீஸ்க்கு காமிங்க. அக்கா அந்த மே சாஞ்சு போயிருக்கு அலேசா. உங்களுக்கு எப்படி வேணுமோ வச்சுக்கோங்கப்பா. சரிக்கா சரிக்கா. அக்கா அது கலர்ல வைக்கலாமாக்கா? ஆமா இன்னைக்கு அப்ப டேட் பார்த்து அதுக்கேத்த டேட்டா கரெக்டா சூஸ் பண்ணி நீங்க வச்சுக்கலாம் சரியா? சரிக்கா. கொள்ள டேட் ஓகே. இன்னைக்கு டேட் 20 தானக்கா? நாங்க 19 தான் இருக்கோம். சரியா நீங்க டேட் கரெக்டா பார்த்து வச்சிருங்க. சரிக்கா ஓகேக்கா. அப்புறம் உங்களுக்கு இதுல ஏதாவது டெக்கரேஷன் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா இந்த மாதிரி நான் நிறைய கட் பண்ணி வச்சிருக்கேன். நீங்க உங்களுக்கு என்ன டிசைன் கிடைக்குதோ அந்த மாதிரி நீங்க வந்து செட் பண்ணிக்கலாம். அக்கா அது என்ன டிசைன் காது? நான் வந்து ஃப்ரூட்ஸ் மாதிரி செஞ்சு வச்சிருக்கேன். அப்படியே அக்கா நாங்க ஸ்டார் வைக்கலாமாக்கா? நீங்க ஸ்டார் வைங்க. மூணு வைக்கலாமாக்கா? உங்களுக்கு என்ன வேணுமோ வைங்க. ஹார்ட் வைக்கலாமாக்கா? வச்சுக்கோங்க. அக்கா வேற இந்த வெஜிடபிள்ஸ் வைக்கலாமாக்கா? வைங்க. அக்கா இந்த ராபி உன் போட்டோ கூட எடுத்து வச்சுக்கோ, பிரச்சனையே இல்லை. ஆ சூப்பர்க்கா சூப்பர்க்கா. என் போட்டோட எடுத்து வைக்க போறாங்க அக்கா. என் ஃப்ரெண்டு மிக்கி அவன் போட்டோவும் சேர்த்து வைக்க போறாங்க அக்கா. எங்க பாஸ் ஜூடா அவர் போட்டோவும் சேர்த்து வைக்க போறாங்க அக்கா. ஃபேமிலி போட்டோ எடுத்து வச்சுக்கோங்கப்பா. சரிக்கா. கேத்தி ஐயோ நிறைய பேர் இருக்கா. நிறைய பேர் இருக்காங்க. அவங்க போட்டோலாம் எடுத்து வைக்க போறாங்க. மரிஸ் உங்களுக்கு என்ன டிசைன் தேவைப்படுதோ அந்த டிசைன்ல நீங்க உங்களுக்கு ஏத்த மாதிரி டெக்கரேஷன் பண்ணி நீங்க வந்து வச்சுக்கலாம் சரியா? கிராஸ் வைக்கலாமா? கிராஸ் என்ன வேணாலும் வச்சுக்கோங்க அக்கா. நீங்க சத்தமாவே பேச மாட்டீங்கக்கா சரியா? இதுதான் கேலண்டர் பண்ணியாச்சு. நீங்களும் உங்களுக்கு எப்படிலாம் தோணுதோ அந்த மாதிரி உங்க டிசைன்ல செஞ்சு மறக்காம #JRVBS2021 அப்படின்னு உங்க இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக்ல எங்களுக்கு டேக் பண்ணுங்க சரியா? அண்ட் முக்கியமா நாளைக்கு என்ன கிராஃப்ட் செய்ய போறீங்க அதுக்காக திங்ஸ் நீங்க முன்னாடியே சொல்லிட்டீங்க அப்படின்னா நாங்க வாங்குறதுக்கு வசதியா இருக்கும் அப்படின்னு நீங்க நிறைய பேர் சொன்னதுனால. ஆமாக்கா நிறைய பேர் கேட்டாங்க. நாளைக்கு ஐஸ்கிரீம் ஸ்டிக்ஸ் அப்புறம் பேப்பர் ஐஸ்கிரீம் ஸ்டிக்ஸ் பேப்பர் கலர்ஸ் சிஸ்டர் மறக்காம கொண்டு வந்துருங்க. பேஸ்ட் வேணுமாக்கா ஓகேக்கா சரி மறக்காம கொண்டு வந்துருங்க சரியா? ஓகேக்கா சரி. இப்போ நம்ம ஓவர் டு சிங்கிங் டீம். ஓகேக்கா பாட்டு பாட போலாமா? என்ன ஃப்ரெண்ட்ஸ் கிராஃப்ட் பார்த்தீங்களா? ஐ திங்க் யூ கைஸ் என்ஜாய் இட். செம்மையாக ஆஷ்டிக் பண்ணாங்களா? ஆஷ்டிக் ஒரு கிளாப் பண்ணிக்கலாமா? சூப்பர் சூப்பர். அழகாக ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு காரியம் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஆஷ்டிக் பண்ணுறதுலாம் ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு. ஓகே காட் பிளேஸ். காலில் பாடின பாட்டு ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? என்ன வழி சத்தியம் ஜீவனா? ஏய் ஏசு தான் முக்கியம். ஏசு விட்டுறக்கூடாது சரிங்களா? எந்த வழி இந்த வழி ஓடிடக்கூடாது. ஏசப்பா தான் நமக்கு வழி. அவர் சொல்கிற செய்வோம். இப்போ எல்லாம் நினச்சிக்க சோஃபாவில் கீழே உட்காருங்க. கிராஃப்டிங்லாம் ஓரமாக வச்சுருங்க. சிஸ்டர்லாம் தள்ளி வச்சுருங்க எல்லாம் தள்ளி வச்சிட்டிங்களா? ஓகே ரெடி. மம்மி ரெடியாக வேணா கேமரா எடுத்துக்க சொல்லுங்கள். மொபைல் எடுத்து மம்மி நாங்கள் ஆக்ஷன் பண்ணுறோம். ரெக்கார்ட் பண்ண சொல்லுங்க. அப்போ தான் நீங்கள் #JRVBS2021 போட முடியும். ஓகே ரெடி. கிருபா ரெடி இருக்கல. ஃபாஸ்ட். ஏசு வழி சத்தியம் ஜீவன். ரெடி. Right side, left side. Keep up, male. This side. ஏசுவே வழி சத்தியம் ஜீவன், ஏசுவே வழி நித்யம் தேவன். ஏசுவே வழி சத்தியம் ஜீவன், ஏசுவே வழி நித்யம் தேவன்.
இயேசுவே வழி சத்தியம் ஜீவன் இயேசுவே வழி நித்தியம் தேவன் இயேசுவே வழி சத்தியம் ஜீவன் இயேசுவே வழி நித்தியம் தேவன் சூப்பரா பண்றீங்க வெரி குட் ஒரு வாழ்வை எனக்கு தந்தா சமாதானம் நிறைவை அளித்தார் பாவங்கள் பாவங்கள் யாவும் சாபங்கள் சாபங்கள் யாவும் ஒரு வாழ்வை ஒரு வாழ்வை எனக்கு தந்தா சமாதானம் நிறைவை அளித்தார் பாவங்கள் யாவும் சாபங்கள் சாபங்கள் யாவும் கல்வாரி கல்வாரி மீது எனக்காய் தன் புதிரம் சிந்தி மறைத்தார் கல்வாரி கல்வாரி மீது எனக்காய் தன் புதிரம் சிந்தி மறைத்தார் மூன்றாம் நாளில் உரித்தார் உன்னதத்தில் அமர்ந்தார் என்னைக்கு சொல்லுங்க மூன்றாம் நாளில் உரித்தார் சத்யம் ஜீவன் ஏசுவே ஒளி நித்யம் தேவன் ஏசுவே வழி சத்யம் ஜீவன் ஏசுவே ஒளி நித்யம் தேவன் ஏசுவே வழி சத்யம் ஜீவன் ஜாலியா பண்ணுங்க ஏசுவே வழி சத்யம் ஜீவன் ஏசுவே ஒளி நித்யம் தேவன் குட் மூச்சு வாங்கியது நின்றுலாமா ஓகே குட் எத்தனை பேர் ஆக்ஷன் பண்ணும்போது சந்தோஷமாக இருக்குல்ல ஆமாம் நம்ம ஏசப்பாக்காக ஆண்டவர் நீங்கள் தான் வழின்னு சொல்ல போகிறோம் இந்த காரியத்தை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு சொல்லணும் நாளைக்கு விபிஎஸ் உங்கள் பக்கத்து வீட்டில் ஃப்ரெண்டு வராமல் இருந்தானோ டேய் வாடா வந்து நிறைய சாங்ஸ் கற்றுக்கூடா இந்த விபிஎஸ் தாட்கள் நிறைய நம்ம ஏசப்பை தெரிஞ்சுக்கலாம் நம்ம கூட்டிட்டு போகிறீங்க ஓகே எத்தனை பேர் நம்ம ஃபர்ஸ்ட் டே பாடின பாட்டு தீம் சாங் ஓகே ஷைன் ரெடி பண்ணலாமா ரெடியாக இருக்கீங்களா நீங்கள் ஏசப்பாக்காக எழும்பி பிரகாசிக்கணும் இது வரைக்கும் நான் ஒன்றுமே செய்யலைன்னு நான் ஒன்றுமே செய்யல கவலையாக இருக்கீங்களா டோன்ட் வரி இந்த நாள் இந்த விபிஎஸ் முடியும் போது ஏசப்பா உங்கள் மூலயமா பெரிய காரியம் செய்ய போகிறார் ஜெபிக்கலாம் அவங்க பார்த்தீங்களா சின்ன பிள்ளைங்களாம் ஜோம் பண்ணுறாங்க அற்புதம் நடக்குது ஏய் வாட்ஸ் ஹேப்பனிங் ஏசப்பா கடைசி நாட்கள் 70 நாட்களில் வந்துட்டோம் நம்ம நிறைய பேர் ஆண்டர் பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டாரு ஜெபிக்கிற கிருபை நிறைய பேருக்கு உண்டாயிடுச்சு அவங்க ஜோம் மூலமாக சுகம் கிடைக்குது இதெல்லாம் யார் மூலமாக நடக்குது ஏசப்போட வல்லமை மூலமாக அவருடைய வழியை நீங்கள் சரியாக போயிட்டீங்கன்னா கத்தருக்கு நல்ல வல்லமை பயன்படுத்துவார் சேர்ந்து பண்ணலாமா ஷைன் லேட் இட் ஷைன் எல்லாம் சேர்ந்து பண்ணலாம் கிருபை ஃபாஸ்ட் 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 குட் சூப்பர் எல்லாம் சேர்ந்து Left side, right side, shine, shine. In the bottom. Shine, let it shine, let it shine, let it shine. Oh, shine, let it shine, let it shine, let it shine. Angum, mingum, mingum, pragasi, pom. ஏசு கற்பித்தார் ஒளி வீசவே சிறு தீபம் போல இருளிக்கவே அந்தகாரலோடு ஒளி வீசுவோம் அங்கும் இங்கும் எங்கும் பிரகாசிப்போம் அந்தகாரலோடு ஒளி வீசுவோம் அங்கும் இங்கும் அங்கும் இங்கும் எங்கும் பிரகாசிப்போம் நீங்க சொல்லுங்க ஷாய் சத்தமா கேக்கல வா சூப்பர் ஓ ஷாய் Let it shine, let it shine. Mudalavar kai oli veesuvom, oli mangiramal kattukolluvom. Yesu nokki paatha oli veesuvom, angum ingum engum pragasippom. Yesu nokki paatha oli veesuvom. Angum ingum engum pragasippom. Shine! Shine, let it shine. Satama somewhere. Shine, let it shine. Come on, children. Yes, yes. Oh, shine, let it shine. Let it shine. Let it shine. One more time. Shine. Shine, let it shine. Let it shine. Let it shine. Oh, yeah, yeah. Oh, shine, let it shine. Let it shine. Let it shine. ஓ சூப்பர் சூப்பர் ஒரு கிளாப் பண்ணிடலாமா ஃபேன்டாஸ்டிக் ஃபேன்டாஸ்டிக் இது வரைக்கும் நிறைய மெமரி வேஸ் வந்திருக்கு ஆக்ஷன் சாங் வந்த மாதிரி தெரியல நாங்கள் இன்னைக்கு பார்க்க போகிறோம் எங்கேருந்து வரப்போகுது எல்லா கண்ட்ரீஸ்லேருந்து பார்க்குறீங்க த்ரூ அவுட் இந்தியா யூ கைஸ் ஆர் வாட்சிங்கில் நீங்கள் பார்க்குற நிறைய காரியங்கள் மனசில் வைக்க போகிறீங்க இப்போ அடுத்தது ஒரு முக்கியமான ப்ரோக்ராம் இப்போ போகிறோம் ஓகே ஞாபகம் இருக்கா நான் சொல்ல மாட்டேன்
ஞாபகம் இருக்கா? குட், ஓகே. ராபின் நமக்காக ஸ்டோரி டெல்லிங் டைம் சொல்ல போகிறாங்க. நான் ராபின் ரிக்வெஸ்ட் பண்ணானே, நீங்கள் சொல்கிற ஸ்டோரி சூப்பராக இருக்குது, ஃபென்டாஸ்டிக்காக இருக்குது, ஆனால் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருக்குதுன்னு சொன்னேன். அது ராபின் சரியானே நான் முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் ஸ்பீடை ஸ்லோ பண்ண சொல்லியிருக்கிறாங்க. ஸோ டோன்ட் வரி, ராபின் என்ன மினிட் ஸ்லோவாக சொல்லுவாங்க. ஓவர் டு ஸ்டோரி டைம். ஹலோ பசங்களா, நம்ம இப்ப பிரேயர் பண்ண போறோம். இந்த டே 3 விபிஎஸ்ல உங்களெல்லாம் மீட் பண்ண ரொம்ப ஹாப்பியா இருக்கு. கண்ண மூடுங்க பாக்கலாம். அன்புல இயேசுப்பா, இந்த நல்ல நேரத்துக்கு நன்றி. இந்த வேலையில நாங்க ஸ்டோரி கேட்கும் போது எங்க கூட பேசுங்க. ரீட்டா ஸ்டோரி மூலமா எங்க கூட நிறைய பேசிட்டு இருக்கீங்க, தொடர்ந்து பேசுங்க. ராபினாக்கும் ஸ்ட்ரென்த் கொடுங்க. இயேசு நாமத்தை செப்பிக்கு நல்ல பிதாவே, ஆமே. ஓகே பசங்களா, எல்லாம் நேரம் உட்காரலாமா? இப்ப நம்ம ஸ்டோரி கேட்க போறோம். யாரும் நடுவுல எந்திரிச்சு பேசக்கூடாது, யாருக்கிட்டையும் எந்திரிச்சு போக அப்படியே நேரா போனீங்கன்னா உங்க வீட்டுக்கு போயிடலாம். குத்தி குத்தி விளையாடுறீங்க, நல்ல விளையாட்டே கிடையாது. முதுகுல குத்துறா, மூக்குல குத்துறா, எல்லாம் செய்யக்கூடாது. ஏன் பப்பளுக்கு யாரும் செய்யக்கூடாது, புரியுதா? எல்லாம் ஸ்டோரி கேட்கலாம், ஸ்டோரி கேட்கலாமா? ரீட்டா என்ன தெரியுமாச்சு, ரீட்டா ஒரு பக்கம் வேகமா ஓடுனா, இல்ல பாட்டி பாட்டி இந்த பக்கம் அந்த பாட்டி சொன்னாங்க, ரீட்டாமா ரீட்டாமா ரீட்டாமா, ரீன் பயங்கரமா சொன்ன சத்தம் கேட்டுச்சு. அப்ப என்ன தெரியுமாச்சு, அந்த பாட்டி கீழே விழுந்துட்டாங்க. அந்த பக்கம் ரீட்டாங்கன்னு சொன்னா, பாட்டி பாட்டி பாட்டின்னு சொல்லி வேகமா போய் பாட்டியை தூக்குனா, அந்த பாட்டிக்கு தலையில அடிபட்டு இருந்தது, அவங்க கால்ல அடிபட்டு இருந்தது. ஹாஸ்பிட்டல் தூக்கிட்டு போனாங்க. டாக்டர் சொன்னாங்க, சாரி சார், இந்த பாட்டியால் இதுக்கப்புறம் எந்திரிச்சு நடக்க முடியாது, ரொம்ப கஷ்டம் சார் அப்படின்னு சொன்னபோது ரீட்டா ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. என்னால் தானே இந்த பாட்டுக்கு அப்படி ஆச்சு, நான் உடம்பு தம்பி ஆயிருக்குப்பா, பாட்டி சாரி பாட்டி. அப்ப அந்த பாட்டி சொன்னாங்க, இல்ல கண்ணு நீ கவலை பண்ணாத, பாட்டிக்கு ஒன்னும் ஆகாது. அப்போ ரீட்டாக்கு 4 வயசு, இந்த பாட்டி பலவீனமா இருந்தாங்க. கிட்டத்தட்ட 2 வருஷமா அதே மாதிரி இருந்தாங்க. ரீட்டாக்கு 6 வயசு ஆச்சு. அப்ப நிதர்மா நடந்தது, ஒரு நாள் இந்த பாட்டி கூப்பிட்டாங்க ரீட்டாவ, கண்ணு கண்ணு வாமா, அந்த பாட்டிக்கு வந்து தண்ணி எடுத்து கொடுமா. ரீட்டா போனா, பாட்டிக்கு தண்ணி எடுத்து கொடுத்தா ரீட்டாக்கு ரொம்ப சந்தோஷம், அந்த பாட்டியை பார்த்துக்கிட்டது. ஒருவேளை நிறைய சின்ன பிள்ளைங்க பெரியவங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்கே ரொம்ப ஃபீல் பண்றாங்க. தாத்தா பாட்டி ஏதாவது கேட்டா எடுத்து கொடுக்கறதுக்கு ஃபீல் பண்றாங்க. ஒரு மாதிரி அவங்களை பார்த்து சொல்றாங்க, தாத்தா உனக்கு வேற வேலை இல்லையா, பாட்டி உனக்கு வேற வேலை இல்லையா. ஏன் ஒரு சில பெற்றோர்கள் அப்படிதான் பேசுறாங்க, அம்மா அப்பாவுக்கு ஹெல்ப் பண்ற தப்பு இல்ல தம்பி தங்கச்சி, பெரியவங்களுக்கு ஹெல்ப் பண்ற தப்பு இல்ல தம்பி தங்கச்சி, தயவுசெய்து அவங்களை வேதனை படுத்த மாதிரி பேசாதீங்க. ரீட்டா சொன்ன உடனே சந்தோஷமா எடுத்துட்டு போய் தண்ணி எடுத்து கொடுத்தா, நீ அந்த மாதிரி ஹெல்ப் பண்றியா யோசித்து பாரு, இல்ல வெறுப்பா பேசுறியா யோசித்து பாரு. அம்மா அப்பா பாத்திரம் கழுவ சொன்னா கூட சின்ன பிள்ளைங்களும் சரி பெரியவங்களும் சரி, அப்பெல்லாம் கழுவ முடியாது, அவளை கழுவ சொல்லுங்க, இவளை கழுவ சொல்லுங்க, ஏன் உன்னதான சொன்னாங்க, ஏன் நீ செய்யக்கூடாதா, யோசித்து பாருங்க தம்பி தங்கச்சி, இந்த மாதிரி செய்யாதீங்க. நம்ம எல்லாம் எழுந்து பிரகாசிக்கணும்னா இப்படிப்பட்ட காரியங்களை மாத்திக்கணும். ரீட்டா தண்ணியை கொடுத்துட்டு வெளில போனா, கொஞ்ச நேரத்துல டம்ளர் சத்தம் கேக்குது, டமான் அப்படினு சொல்லி என்னாச்சுன்னு தெரியல. ரீட்டா திரும்பி, பாட்டி பாட்டி என்னாச்சு பாட்டி, உள்ள போய் பார்த்தா அந்த பாட்டி செத்து போயிட்டாங்க, அந்த பாட்டி மரித்து போனாங்க. ரீட்டாக்கு யாருமே இல்ல, அன்பா பேசுறதுக்கு யாருமே இல்ல, அந்த பாட்டி தான் ரீட்டாவை பார்த்துக்கிட்டாங்க. ரீட்டா கண்ணன் தண்ணி ஊத்த ஆரம்பிச்சது, பாட்டி எத்தனைக்கு பாட்டி பாட்டி கண்ணன் தண்ணி ஊத்துச்சு, சத்தம் போட்டு சொன்னா, அப்பா பாட்டி கதா ஆயிடுச்சு,
அப்பா அவங்க அப்பா அவளை வந்து பார்த்தாரு. இந்த பாட்டி உயிரோடு இல்லை, ரொம்ப கஷ்டமாயிடுச்சு ரீட்டாக்கு. அவர் ரொம்ப நேசிச்ச அந்த பாட்டி அவர் ரொம்ப தனிமை உணர ஆரம்பிச்சா. மனசுக்குள்ள ரொம்ப கஷ்டமா இருந்தது, எனக்கு தனிமையா இருக்கு பாட்டி இல்லைன்னா எனக்கு யாரு. இப்ப ஒருவேளை நிறைய பேர் வாழ்க்கையில இப்படிப்பட்ட தனிமைகளை ஃபேஸ் பண்ணுவீங்க. ஏன்னா அன்பானதும் உங்க கூட இப்ப இருக்காம இருக்கலாம். ஆனா ஒரு விஷயத்த நான் சொல்றேன், அப்படி சொல்லவே சொல்லாத. ஏன்னா நீ மனசுங்க மேல ரொம்ப சார்ந்தனாலதான் உனக்கு அந்த வலி வேதனை தெரியுது, அந்த தனிமை தெரியுது. உன் கூட ஏசப்பா இருக்கிறாரு, அவர் எப்பவுமே உன் கூட தான் இருக்கிறாரு. நீ தனியா இல்லைன்றத மறந்துடாத. அப்போ ரீட்டாக்கு புரியவே இல்லை, அவர் ரொம்ப வேதனையா இருந்தா. இப்ப பார்த்தாலும் அவன் மனசுக்குள்ள ஒரே குழப்பம், ஒரே கலக்கம். என்னால முடியல, இதுக்கப்புறம் நான் என்ன பண்ண போறேன், எனக்கு இந்த பாட்டியா இல்லை பாத்துக்க யாருமே இல்லை. அவர் ரொம்ப உடஞ்சி போய் உட்காந்துருந்தா. ஒரு நாள் நினைத்தமாச்சு, அவங்க அப்பா என்ன பண்ணாரு தெரியுமா, கடைக்கு போயிட்டு வந்தாரு, சாக்லேட்ஸ் தான் வாங்கிட்டு வந்தாரு. வாங்கிட்டு வரும்போது அவருக்கு தம்பி இருக்கிறாங்க, அவருக்கு தம்பி பசங்க இருக்கிறாங்க. அந்த தம்பி பசங்களுக்கு ரீட்டா முன்னாடியே கொண்டு போய் கொடுத்தாரு, டே டே இந்தாடா இந்தா பெரியப்பா வாங்கிட்டு வந்த சாக்லேட் சாப்பிடு. ரீட்டாக்கு ரொம்ப ஆசையா இருந்தது, அப்பா எனக்கு வாங்கி கொடுக்கல. நேரா போனா, அப்பா அப்பா எனக்கு சாக்லேட் கொடுங்கப்பா. அவங்க அப்பா, சாக் நீ என் பொண்ணை கிடப்ப, உனக்கு எதுக்கு நான் வாங்கி கொடுக்கணும், உன்னால எல்லாமே எனக்கு போச்சு. உன்னை ரீட்டா ரொம்ப கஷ்டமா இருந்தது பாப்பா, சொல்லாதீங்கப்பா எனக்கு யாருமே இல்லை நடந்த நன்மைக்குதான்பி அப்படிப்பட்ட கேள்விகளை கேட்கறியா? நெகட்டிவ் ஆகுறீங்களா? பெரியவங்க யோசித்து பாரு, நெகட்டிவ் ஆகுறீங்களா? இல்ல இல்ல, இயேசுப்பா உங்க மனசுல பேசிட்டு இருக்கிறாரு, அவர் உங்ககிட்ட பேசிட்டு இருக்கிறாரு. எல்லாமே நன்மைக்காக தான் நடந்துகிட்டு இருக்கு. ஒருவேளை ரீட்டா மனசுக்குள்ள குழம்பி போயிருந்தா, எனக்கு இதுக்கப்புறம் எதுவுமே தெரியாது, இதுக்கப்புறம் வாழ்க்கையில வழியே கிடையாது, எனக்கு யாருமே இல்லைன்னு சொல்லி அவன் மனசு உடஞ்சு போய் உட்காந்து இருந்தா. நல்லா தூங்கிட்டா ரீட்டா, அத்தனை நாள் காலையில ஏஞ்சி பார்த்தா வீட்டுல யாருமே இல்ல. அவன் நேரம் போன யாருமே இல்ல. அப்பா 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 சத்தம் இல்ல, பாட்டி 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 சத்தமோ இல்ல. என்ன பண்றதுன்னு தெரியல. ரூம் குள்ள போனா யாரும் இல்ல, கிச்சன் குள்ள போனா யாருமே இல்ல. மனசுக்கு ஒரே குழப்பம், என்னாச்சு, யாருமே இல்லையே, எங்க போறது, என்ன பண்றது. வழி அறியாம இருந்தா ரீட்டா வெளியில போனா பக்கத்துல கேட்டாங்க, அண்ணா அண்ணா பாத்தீங்களா பாட்டியும் காணும். எங்களுக்கு தெரியாதுமா, பாமா சாமா வந்து தொந்தரவு பண்ணிட்டு பாப்பா. நேரா எதிர்க்க வீட்டுக்கு போனா, அங்கிள் அங்கிள் அப்பாவும் பாட்டியும் காணும். மா எனக்கு தெரியாதுமா, நான் பார்க்கலாமா, போமா போய் பாருமா, வீட்டுக்குள்ளதான் இருப்பாங்க. வீட்டுக்குள்ள இல்லையே. அவ தேடி தேடி ரோடெல்லாம் அலைஞ்சா வழி தெரியல. இதுக்கப்புறம் நான் எங்க போறேன், அப்பாவும் காணும் பாட்டியும் காணும். என்னை பார்த்துக்கிட்டு இருந்த பாட்டியும் செத்து போயிட்டாங்க, என் வாழ்க்கையில வழியே கிடையாது, இதுக்கப்புறம் என் வாழ்க்கை முடிஞ்சு போச்சுன்னு சொல்லி ஒரு குழப்பத்துல அப்படி நடந்து போனா. நேரா போய் பஸ் ஸ்டாண்ட்ல போய் உட்காந்து இந்த பக்கமும் அந்த பக்கமும் பார்த்து தேம்பி தேம்பி அழுதுட்டு இருந்தா. எனக்கு இல்ல, இதுக்கப்புறம் எனக்கு வழியே இல்ல, மனசுக்குள்ள ஒரு வேதனை ஓடிதான் இருந்தது, என் மனசுக்குள்ள குழப்பம் ஓடிதான் இருந்தது. அப்பதான் எங்க அம்மா ஒண்ணு செஞ்சாங்க, ஏசப்பாவை அதிகமா இருக்கமா பிடிக்க ஆரம்பிச்சாங்க, ஏசப்பாட்ட அதிகமா செபிக்க ஆரம்பிச்சாங்க. அது மாத்திரம் இல்ல,
வேதத்தை அதிகமா தியானிக்க ஆரம்பிச்சாங்க. வேதத்தை வாசிக்க 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 எங்க வாழ்க்கையில இயேசுப்பா தெளிவா வழி நடத்த ஆரம்பிச்சாரு. எப்படி படிக்க வைக்கணும் பிள்ளைங்களை, எப்படி எல்லாம் வாழ்க்கையை நடத்தணும், எப்படி எல்லாம் குடும்பத்தை நடத்தணும் சொல்லி எங்க அம்மாட்ட இயேசுப்பா பேச ஆரம்பிச்சாரு. ஒரு தம்பி தங்கச்சி, நானும் என் வாழ்க்கையில வேத வசனங்கள் வாசிக்கும் போதுதான் எனக்கு இயேசுப்பா எனக்கு என்ன வச்சிருக்காருன்னு தெரிய ஆரம்பிச்சது. என் வாழ்க்கையில படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் நான் என்ன பண்ணணும் சொல்லி வேத வசனத்தை இயேசுப்பா தெளிவா என்னோடு பேசினார். இன்னைக்கு இயேசுப்பா அந்த வேத வசனத்தை உனக்கு வைத்திருக்கா, நீ வசனத்தை வாசி உனக்கு இயேசுப்பா வழி நடத்துவார். ஒருவேளை தம்பி தங்கச்சி நீ சொல்லானே, நான் காலேஜ் முடிச்சிட்டேன்னு எனக்கு என்ன பண்றது தெரியலண்ணே, வேலைக்கு போனாதான் என் குடும்பத்தை நான் காப்பாற்ற முடியும், ஒரு சில பிசினஸோட வேதனையோட உட்காந்துருக்கலாம், எல்லாத்தையும் லாக்டவுன் பண்ணிட்டாங்க என்ன பண்றதுன்னு தெரியல, இயேசுப்பா உங்க கூட இருக்கிறாரு, அவரு உங்களை நடத்துவாரு, வேத வசனத்தை வாசிங்க உங்களை தெளிவா வழி நடத்துவாரு. நம்ம என்ன கண்களை முடி ஜெபிக்க போறோம், பாதை காமிக்க இயேசுப்பா நமக்கு வேத புத்தகத்தை கொடுத்திருக்கிறார். அந்த வேத புத்தகத்தின் மூலமா உங்க ஆண்டு பாதையை காண்பிப்பார், கண்டிப்பா தெளிவாய் பேசுவார். விசுவாசத்தோட நம்ம ஜெபிக்க போறோம். முக்கியமா சின்ன பிள்ளைங்களுக்கு இன்னொன்னு சொல்றேன், வேதத்தை ஒழுங்கா வாசிங்க, தினமும் காலையில எழுந்து பைபிள வாசிங்க, இயேசுப்பா சத்தம் உங்களுக்கு கேட்கும், இயேசுப்பா தெளிவா உங்க கூட பேசுவார். நம்ம எல்லாம் கண்களை மூடலாமா? அன்புள்ள ஆண்டவரே, நல்ல நேரத்துக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நீங்க எங்களுக்கு பாதை காமிக்கிற தேவனா இருக்கிறீங்க. நாங்க பாதையை தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒழுங்கா வேதத்தை வாசிக்க உதவி செய்யுங்கப்பா. ஆண்டவரே, ரீட்டா மாதிரி எத்தனை பேர் தவிக்கிறாங்களோ அவங்க உள்ளத்துல பேசுங்க, நீங்க அவங்க பாதை காமிக்க இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி உங்ககிட்ட பேசுங்க. இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென். ஒருவேளை நம்ம வெளிச்சத்தின் பிள்ளைகளா இருக்கணும்னா, எழுந்து பிரகாசிக்கணும்னா நம்ம வேதத்தை வாசிக்கணும். அப்பதான் நம்ம வாழ்க்கையில சரியான பாதையில போக முடியும். ரீட் என்ன தெரியுமா பண்ணா, கலங்கிட்டு உட்காந்து இருந்தா, அப்பா அப்பா திடீன்ட்டு ஒரு அண்ணன் வந்தாரு, ரீட்டா முறைச்சு பார்த்தாரு. ரீட்டா தெரியலையே யாரு அவர் வந்தாரு. ஏய், உன் பேர் ரீட்டா தானே, கூட அப்படின்னு சொல்லி கையை பிடிச்சிட்டு கூட சொல்லி வேகமா இழுத்தாரு. ரீட்டா நாளைக்கு என்னாச்சு நம்ம பார்க்க போறோம் ரீட்டா லைஃப்ல. பாய் பாய் பசங்களா. ஏய் கதி, அதான் சூப்பரா இருந்துச்சுல்ல? ஆமா ரவி, ரொம்ப சூப்பரா அந்த பொண்ணுடைய லைஃப்ல நடந்த சம்பவத்தை அழகா சொன்னாங்க. ஆமா ஆமா, ரொம்ப சமயம் ஆரஞ்சுல. ஆமா, நம்ம கூட எப்பயும் பெரியவங்களுக்கு உதவி செய்யறவங்களா இருக்கணும். ஆமா ஆமா, நம்மளும் பெரியவங்களுக்கு உதவி, நான் கூட நிறைய பேருக்கு உதவி செய்வோம்ப்பா. அப்படியா? ஆமா ஆமா, நம்ம குட்டீஸும் எழும்பி பிரகாசிக்கிறவங்க இல்லையா, அவங்களும் பெரியவங்களுக்கு எல்லாருக்குமே உதவி செய்யறவங்களா இருப்பாங்க. அப்படியா? நம்ம எல்லாருமே உதவி செய்யறவங்க. அப்ப உங்க பாத்துக்கிட்டு இருக்க பிள்ளைங்களும் இனிமேல பெரியவங்களுக்கு, அம்மா அப்பாவுக்கு, தாத்தா பாட்டிக்கு எல்லாம் நல்லா உதவி செய்வாங்களா? கண்டிப்பா செய்வாங்க. அப்படித்தானே குட்டீஸ், நீங்க செய்வீங்க இல்ல? ஓகே. அண்ணே ரேபி, அடுத்து என்ன பார்க்க போறோம்? அடுத்து நம்ம இப்ப என்ன பார்க்க போறோம், நம்ம வந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு ஆட்டம் போட போறாங்க, அத பார்க்கலாமா? ஓ, பப்பட் டான்ஸ், கரெக்ட். ஆமா ஆமா ஆமா, பப்பட் டான்ஸ். ஓகே, ஓ டு பப்பட் டான்ஸ். ஓகே கமி. வெக்கப்பட்டு போவதில்லை, கலங்கிடாதே நீ, கைவிடப்படுவதில்லை, பயப்படாதே நீ, வெக்கப்பட்டு போவதில்லை, கலங்கிடாதே நீ, கைவிடப்படுவதில்லை. சீனுகளின் கத்தரின் நாமத்தினாலே சாத்தானே ஜெயித்திடுவார், சீனுகளின் கத்தரின் நாமத்தினாலே சாத்தானை ஜெயித்திடுவார். பயப்படாதே நீ, வெக்கப்பட்டு போவதில்லை, கலங்கிடாதே நீ, கைவிடப்படுவதில்லை. உனக்கு எதிரான ஆயுதங்கள்
வருவார்கள். பயப்படாதே நீ, வெட்கப்பட்டு போவதில்லை. கலங்கிடாதே நீ, கைவிடப்படுவதில்லை. வெட்கப்பட்டு போவதில்லை, கலங்கிடாதே நீ, கைவிடப்படுவதில்லை. நீங்க எல்லாம் ஈகரா வெயிட் பண்ணிட்டு இருந்த குவிஸ் செஷன் வந்துட்டு. எஸ் அக்கா, இப்போ க்வெஸ்சன் கேட்க போறேன். அண்ட் இதுக்குள்ள இன்ஸ்ட்ரக்ஷன் உங்களுக்கு தெரியும்ல, தெரியும்ல, சொல்லணுமா? சரி, அப்ப செக்அப் ஜபாக்க சொல்லிருவாங்க. எஸ் சோ ஃப்ரெண்ட்ஸ், உங்களோட வாட்ஸ்அப் நம்பர் எடுத்து வச்சுக்கோங்க. அண்ட் அதுல நம்ம ஜீசஸ் ரெடிம்ஸ் வாட்ஸ்அப் நம்பர் எடுத்து வச்சுக்கோங்க. அதுல நீங்க கரெக்டா ஆன்சர்ஸ் கிளிக் பண்ணிடணும். எப்படி கிளிக் பண்ணணும்? எஸ் ஆப்ஷன் ஏனா ஆப்ஷன் ஏன்னு டைப் பண்ணிருங்க, ஆப்ஷன் பின்னா ஆப்ஷன் பின் டைப் பண்ணுங்க. சோ வரிசையா எல்லா க்வெஸ்சன் கூட ஆன்சரையும் எழுதிட்டு அதுக்கப்புறம் ஒரே மெசேஜா சென்ட் பண்ணணும். ஓகேவா? ஸோ அதுக்கு முன்னாடியே விபிஎஸ் 2021 அண்ட் உங்கள் நேம், உங்கள் பிளேஸ், அதுக்கப்புறம் உங்கள் ஃபோன் நம்பர், அதுக்கப்புறம் தான் நீங்கள் ஒரே மெசேஜாக 3 ஆன்சர்ஸையும் சென்ட் பண்ணணும். ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் க்வெஸ்சன் கேட்குறேன், அதுக்கு கரெக்டான ஆன்சரை யூஸ் வச்சுக்கோங்க. ஓகே ஓகே, க்வெஸ்சன் நம்பர் 1, எந்த தேசத்தை குறித்து நாம் தினமும் பார்த்து கொண்டு இருக்கிறோம்? ஆப்ஷன் ஏ இஸ்ரேல், ஆப்ஷன் பி இந்தியா, ஆப்ஷன் சி அமெரிக்கா, ஆப்ஷன் டி நேபாள். க்வெஸ்சன் நம்பர் 1, which country we have been traveling every day? Option A Israel, option B India, option C America, option D Nepal. Question number 2, Mohan uncle idam sariyana paadhil sella enna seiyanum endru kelvi ketadhu yaar? Option A Judah, option B Julie, option C Sangi, option D Koli. Okay, question number 2, who was the one who had asked the question to Mohan uncle as how to choose the right path? Option A Judah, option B Julie, option C Sangi, option D Hen. Question number 3, puppet aadina stage la irunda veetil ethani jannal irundana? Option A 3, option B 4, option C 1, option D 2. Third question, how many windows were there in the house where the puppet dance was performed? Option A 3, option B 4, option C 1, option D 2. Okay friends, so answer therinjuchuna takku odane poi whatsapp la message pannunga, prizes wait pannit irukku. Okay okay friends, Nathan's day 2 kind of winners naan announce panna poren. Are you guys ready? Ready irukkeengla? Okay, the first place goes to Abdiel Samuel Turai Pakkam. Abdiel Samuel Turai Pakkam. Second place goes to Gracelyn Turai Pakkam Chennai. Okay, wow. Second place goes to Gracelyn Ruth Porichalur, again Chennai. Third place goes to Shekina David Nagarkoil. And fourth place, Karen Doshiba Tirunelveli. And fifth place goes to Sajida Saji Bangalore. And sixth place goes to Ivan Stein Kanyakumari. And seventh place goes to Katrina Coimbatore. And eighth place goes to Febrina Selvish Ayapakam Chennai. And Stella Rani, ninth place goes to Stella Rani Virudnagar. And the tenth place goes to Johnson all the way from Thane, Mumbai. Congrats for all the winners. Got it guys.
11:50 நாங்க சொல்லி அக்காவும் ரெண்டு ஜபாக்கரினாக்கா சொல்லி முடிச்ச அடுத்த செகண்ட்ல 11:50 ஒருத்தர் ஆன்சர் பண்ணிக்கிங்க, மிச்ச ஒன்பது பேரும் 11:51 ஒரே ஒரு செகண்ட் தான் ஆன்சர் பண்ணிக்கிங்க. ஃபேன்டாஸ்டிக். அண்ட் ஆன்லைன் ஆக்டிவிட்டீஸ் பார்த்தீங்களா, ஆன்லைன் தௌசண்ட்ஸ் ஆஃப் கிட்ஸ் பண்ணிக்கிங்க, பிச்சுட்டிங்கம்மா கலக்கிட்டீங்க சாம, எங்களால் அதை ஆன்சர் பார்க்கவே முடியல. ஸோ ஆல் த்ரூ அவுட் இந்தியா 89 members think top leading the highest mark like 89. Tomorrow I will tell you who's the guy, yaar names vasipen. And overseas la 13 per, India la 89 per, overseas la 13 members. So superb, todan activities pannunga, coloring irukke, crossword irukke, neenga daily panna panna thaan unga points increase aagum. Naalik na solla par, so iniki mudinja onume 12 o'clock poi neenga activities panna aarambikalam. Enna idhula pannom, okay, vbs.jesusredeems.com la poi unga activities pannom. I repeat, vbs.jesusredeems.com போய் உங்க ஆக்டிவிட்டிஸ் பண்ணும். எல்லாரும் ஒரே நேரில் போயிடாதீங்க, கிராஷ் ஆயிரும் சரியா. ஸோ யூ ஹாவ் ஆம்பிள் ஆஃப் டைம். ஸோ இன்னைக்கு 12 o'clock இருந்து 4 டைம் இருக்கு. ஸோ பொறுமையாக கொஞ்சம் கொஞ்சம் வேற போய் பண்ணுங்க, கரெக்ட் ஆன்சர் பண்ணுங்க, அப்போ தான் உங்களுக்கு நிறைய மார்க்ஸ் கிடைக்கும். அண்ட் அக்கா சொன்ன மாதிரி, ஆஷ்லிக்கு சொன்ன மாதிரி, ஆல் ஆக்டிவிட்டீஸ் அந்த கிராஃப்ட் ஆக்ஷன் சாங் வீடியோஸ் இது எல்லாமே வந்து நீங்கள் என்ன பண்ண போறீங்கன்னா, நீங்கள் ஹேஷ்டாக் ஜேஆர் விபிஎஸ் 2021 போட போறீங்க. மறந்துடாதீங்க, ஃபேஸ்புக்லையும் இன்ஸ்டாகிராம்லையும். நமக்கு ஒரே நிமிஷம் இருக்குது, லெட்ஸ் கம் ஃபாஸ்ட், ஒரே ஒரு பாட்டு பாடலாமா ஃபாஸ்ட் ஃபாஸ்ட் ஏசுவே வழி சத்தியம் ஜீவன், ஏசுவே ஒளி நித்தியம் தேவன், ஏசுவே வழி சத்தியம் ஜீவன், ஏசுவே ஒளி நித்தியம் தேவன், ஏசுவே வழி சத்தியம் ஜீவன், ஏசுவே ஒளி நித்தியம் தேவன், ஏசுவே வழி சத்தியம் ஜீவன், ஏசுவே ஒளி நித்தியம் தேவன். எல்லாரும் சேர்ந்து எஞ்சிக்கலாமா, ஃபாஸ்ட் ஃபாஸ்ட், கம் ஆன் கம் ஆன். புது வாழ்வு, புது வாழ்வு எனக்கு தந்தார், சமாதானம் எனக்கு தந்தார், சமாதானம் நிறைவயறி பாவங்கள் பாவங்கள் யாவும் சாவங்கள் சாவங்கள் யாவும் கல்வாரி மீது எனக்காய் சிந்தி வரித்தார், கல்வாரி மீது எனக்காய் முதிரம் சிந்தி வரித்தார். மூன்றாம் நாளில் உன்னதத்தில் ஏசுவே வழி சத்தியம், ஏசுவே வழி சத்தியம் ஜீவன், ஏசுவே ஒளி நித்தியம் தேவன், ஏசுவே வழி சத்தியம் ஜீவன், ஏசுவே ஒளி நித்தியம் ஏசுவே, ஏசுவே வழி சத்தியம் ஜீவன், ஏசுவே ஒளி நித்தியம் தேவன், ஏசுவே வழி சத்தியம் ஜீவன், ஏசுவே ஒளி நித்தியம் தேவன். ஓகே, சூப்பரா பண்ணிட்டீங்க. சோ நாளைக்கு டே 4 உங்களை பார்க்க போறோம், அதுக்கு எல்லா ஆக்டிவிட்டீஸ்லாம் பண்ணுங்க. காட் bless you, bye bye. VBS, VBS in the virtual Bible school. VBS, VBS in the virtual Bible school. லாக்டவுன் வந்தாலும் துதித்திடுவோம், நாங்கள் இயேசுவை என்னாலும் உயர்த்திடுவோம். கொரோனாவை கண்டு கலங்க மாட்டோம், நாங்கள் விசுவாசத்தோடு ஜெபிக்கிடுவோம். VBS, VBS in the virtual Bible school. VBS, VBS in the virtual Bible school. நம்ம கண்ணில் ஜெபம் தான் மருந்து, நம்ம ஜெபிச்சா ஓடும் கோவை பறந்து. நம்ம கண்ணில் ஜெபம் தான் மருந்து, நம்ம ஜெபிச்சா ஓட கோவை பறந்து. வைரஸ் ரொம்ப சின்னது, எங்களை சோழன்றும் பெரியவர். We will join the VBS, we are the light of the world. VBS, VBS in the virtual Bible school. VBS, VBS in the virtual Bible school. Thank you.
கொண்டிருப்பது உங்கள் கம்ஃபோர்ட்டர் டிஜிட்டல் சேனல், உங்கள் மெய்யான தேற்றரவாளர்.